உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஒரு அரிய நாளிலே திருவண்ணாமலை திருக்கார்த்திகை அந்த அண்ணாமலை ஜோதியை தரிசித்து விட்டு பெருமை மிகு பாரதத்தின் தொன்மைகளை வளர்க்கக்கூடிய ஒரு குழுமத்தில் குரலின் வழி ஆளுமை, குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் என்ற அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்று கூடி 63வது வாரமாக திருக்குறள் பற்றிய சிந்தனைகளை ஒவ்வொரு வாரமும் தொய்வில்லாது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட முதலில் இறை வணக்கம் தொடக்க நிகழ்வாக இறை வணக்கம். இதனை பாடுவதற்கு விவேகானந்தா பள்ளியில் 12வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்துள்ளார்கள். குழந்தைகளிடத்திலே திருக்குறளை விதைப்பதில் நம்முடைய குழுமம் முதன்மையாக இருக்கிறது என்பதற்கு இங்கு 2-3 குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகள் என்று நான் சொல்வது கல்லூரி வரைக்குமே குழந்தைகள் தான், பெற்றவர்களுக்கு எப்பொழுதுமே குழந்தைகள் எல்லோருமே. அந்த வகையில் மிகச் சிறப்பாக இந்த பணியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். செல்வி கீர்த்தனா இப்பொழுது இறை வணக்கம் பாடி நம்முடைய நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். கீர்த்தனா பிளீஸ். எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பேழையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பேழையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பேழையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே. எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், குருமணி சங்கரரும் ஒரு பாவளிக்கும் தாயுமான மொழிவாயினாதரும் காவல் என்ற கடமை அனைத்திலும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளலும் அருணை கடல் பெருகி காதலினாலுருகே, கருணை கடல் பெருகி காதலினாலுருகே, கருணை கடல் பெருகி காதலினாலுருகே, கருணை கடல்
தனித்தவள் சொல் இணையத்துல இடையூறு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டுமா இல்ல? இல்ல எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் கேட்கல. இல்ல கீர்த்தன லைன் கட் ஆயிடுச்சு. மழையாயிருக்கு. அடுத்த இதுக்கு போங்க. இப்படி பாடினரோ அப்படின்னு ஒரு அருமையான பாடல்ல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம்னு ஔவையார் சொன்ன மாதிரி, அப்படி அந்த பக்தி பெருக்குல நம் கண்ணெதிரே அண்ணாமலையாரியே தரிசிக்க வைத்த கீர்த்தனாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம தான் அதை தேடி போகணும். அதனாலதான் ஆலயத்துக்கு கூட நம்ம வீட்டுல இருந்தே தரிசிக்கிறதை விட ஆலயத்துக்கு போறதும் அதுதான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிறாங்க. சமீபத்துல கூட நான் எழுதியிருந்தேன், என்னைக்குமே மலர் வந்து வண்டுகளை தேடி போறது இல்லை, வண்டுகள் தான் மலரை தேடி போறது, இரவு தான் நிலவை தேடி போறது. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும். கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர் கூட. நல்லாரை காண்பதுவும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று. அப்படி அறியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கி கொள்ளல்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, என்னுடைய இலக்கெல்லாம் இப்படி பெரியவர்களை நாம் நமக்கு உறவாக கொள்ள வேண்டும், அதனால் நாம் வாழ்க்கையில் உயர்கிறோம் என்பதுதான் அடிப்படையான ஒரு சித்தாந்தம். அந்த அடிப்படை சித்தாந்தத்தை சுபாஷிதம், அதாவது இன்றைக்கு நமக்கு சுபாஷிதமாக நல்ல எண்ணங்களை விதைக்க நான் என்றும் போற்றுகிற இந்த குழுமத்தினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய, ஆணி வேராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முரளி அண்ணா அவர்கள் இன்றைக்கு சுபாஷிதம் சொல்ல வருகிறார். என்ன என்று கேட்போம். வாங்கண்ணா. வணக்கம். கடந்த 2 வாரங்களாக நாம் நன்னெறியிலும் நீதிநெறி விளக்கத்திலிருந்தும் நல்ல செய்திகளை பார்த்தோம். இன்று ஔவையார் எழுதிய மூதுரை, அதில் வெண்பா 7வது வெண்பா. நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். அதாவது அல்லிப்பூ நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவே வளரும், நாம் கற்ற நூல்களின் அளவே நம்முடைய அறிவு, முற்பிறப்பில் செய்த புண்ணிய காரியங்களின் அளவே நாம் இப்போது அனுபவிக்கக்கூடிய செல்வம், குணம் நாம் தோன்றிய குலத்தின் அளவே. இதுல வந்து ஔவையார் எல்லாவற்றையும் ஒரு லிமிட்டட் ஒரு லிமிட் பண்ணி பேசுறாரு. அதாவது வந்து அல்லிப்பூவோட நீரோட அளவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த மூதுரையினுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். The lily rises to the level of water it floats in. One's knowledge is based on the books that he reads. One's wealth depends on his previous birth's merits. One's character depends on the class he belongs to. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது நீர்ப்பூக்களின் தாளினுடைய நீளம் எவ்வளவுனாக்க அது நின்ற நீரினோட அளவு, அதாவது நீரின் அளவு இன்க்ரீஸ் ஆகும் என்றால் அவருடைய அந்த வெள்ளத்தோட தாளினுடைய அதாவது மலருடைய தாளின் அளவாக இன்க்ரீஸ். இது வந்து நீர் நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு, அதாவது கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். திருக்குறள்ல வந்து வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது, அதாவது வந்து
எப்படி ஊழ்வினையால் சென்ற பிறப்பில் எவ்வளவு நாம் நன்மைகள் செய்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அளவு இந்த பிறப்பிலும் நமக்கு நன்மை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்பது. ஈதல் புலன் உடையான் கண்ணே உள, இது வந்து குலத்தை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது திருவள்ளுவர் நான்கு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து ஔவையார் ஒரே ஒரு மூதுரையில சொல்லியிருக்காரு. நீரளவே ஆகுமாம் நீராம்பன், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். நன்றி. அருமையான சுபாஷிதம் அண்ணா. இதை சொல்லும் போது என்னுடைய குழந்தையனிடம் கேட்டா, எப்பா வெள்ளத்தலைய மலர் நீட்டங்கிற அப்படின்னா அதோட தண்டு வந்து எவ்வளவு நீளம் இருக்கும், இது எவ்வளவு ஃபீட் உயரம் இருக்கோ அது அளவுக்கு தண்டு இருக்குமா, அப்ப தண்டு எங்கன்னு கேட்டா, நான் சொன்னேன் தண்டு எப்பவும் பூமியில தான் இருக்கும். அந்த நீர்மட்டம் உயர 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 தண்டு வளர்கிறது, நீர்மட்டம் குறைய 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 தண்டு வாடி போகிறது. அதுதான் இதேதான் வந்து உறவுக்கும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் போல ஒட்டி உருவார் உறவு அப்படிங்கிற மாதிரி அழகான அழகல்ல அறிவான சுபாஷிதம் இது. சுபாஷிதத்துக்கு மிக்க நன்றி அண்ணா. இன்றைய 63வது சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிரைட் ஆஃப் பாரத் குழுமத்தின் நிறுவனர் ரவிக்குமார் அண்ணா அவர்களையும், இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மாது அண்ணா அவர்களையும், எங்களை எல்லாம் வாரந்தோறும் கம்பனிலே கரைய வைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆக்கிவா மாமா அவர்களையும், மற்றும் எங்களோடு இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, நான் முன்னரே கூறியவாறு இந்த குழுமத்தை மிகப்பெரிய அளவில் கனவு கண்டு இது எல்லோரிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்று தன்னுடைய எல்லா நேரத்தையும் அதற்காகவே செலவழித்து மிகச்சிறந்த வழியில் சிந்தித்து மிகச்சிறந்த நிகழ்வுகளையும் மிகச்சிறந்த பேச்சாளர்களையும் வாராவாரம் புதிய கருத்துக்களையும் விதைத்து கொண்டிருக்கின்ற முரளி சுப்பிரமணியம் அண்ணா அவர்களையும், எங்களுக்கெல்லாம் அனுமன் மாதிரி, எப்படி ராமனுக்கு அனுமன் எப்படியோ அது மாதிரி இந்த குழுமத்திற்கே, இது மட்டுமல்ல எங்கெல்லாம் நாங்கள் பிரைட் ஆஃப் பாரத் அந்த சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய கை இருக்கும், அனுமனின் கை போல. அனுமனுடைய பேரையே தன்னுடைய பெயரில் பாதி தாங்கி கொண்டிருக்கிறார் அந்த சொல்லின் செல்வர். உண்மையிலேயே இவருக்கும் சொல்லின் செல்வர் என்ற பட்டம் பொருந்தும் என்பது இவர் பேசும்போது, இவர் பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். மரியாதைக்குரிய சுந்தரகிருஷ்ணன் அண்ணா அவர்களையும், குமார் அண்ணா, நடராஜன் அண்ணா, ரமணி அண்ணா, பெருமாள் அண்ணா, இங்க எல்லோருமே என் மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவர்கள். சகோதரி உமாபாரதி, சகோதரி விசாலி, சிவக்குமார் அண்ணா, குழந்தைகள் கீர்த்தனா, கமலையாளினி, எல்லோரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்று மகிழ்கிறேன். இதை காணொளி வாயிலாக பின்னர் காண இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இதன் அடுத்த நிகழ்வாக பேச்சாளர் அறிமுகம். அறிமுகப்படுத்துவோரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருந்தேன், ஆனால் இன்னொரு விதமாக இப்படி சொல்லிப்பாங்களேன். இன்னைக்கு 63வது மீட்டிங், நாயன்மார்கள் 63 பேர், 63 ஆறுமுகன். இன்னைக்கு திருக்கார்த்திகை, முக்கணனுடைய புதல்வன் ஆறுமுகன், இப்படியெல்லாம் ஒரு எண்ணையோ இல்ல ஒரு வார்த்தையோ வைத்து விளையாடக்கூடியவர், அதில் பலவற்றை கூறுவார். இன்றைக்கு அவர் என்ன செய்தி கூறப்போகிறார் என்பதை நான் அறியேன். இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சில செய்திகளை முன்வைத்தேன். இவரை பற்றி சொல்லணும்னா நான் மிகுதியாக பேசிவிட்டால் எங்கே அன்பின் காரணமாக, உணர்ச்சியின் காரணமாக, நன்றியின் காரணமாக அதிகமாக பேசி விடுவேனோ என்ற அச்சத்தின் காரணமாக இந்த சந்திப்பிற்கு தகுந்த அளவில் இவரை அறிமுகப்படுத்தி, சுந்தரகிருஷ்ணன் அண்ணாவை இன்றைய சிறப்பு விருந்தினர் மாது அண்ணா பற்றி அறிமுக உரை நிகழ்த்துமாறு பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி சுரேஜிமே அண்ணா, மிகவும் நன்றி. ஐ மீன் ஆடிபிள் நா? எஸ் எஸ் ஓகே. நீங்கள் அறிமுகப்படுத்தின பார்த்தா நீங்கள் மெயின் பேச்சாளரே நான் தானோன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வகைப்படுத்தி அறிமுகப்படுத்திட்டீங்க. நீங்கள் மாது அண்ணா இருக்கிறாங்க, மாது அண்ணாவை பற்றி அறிமுகம் வந்து ரொம்ப அவசியம்.
இமயமலையின் அடிவாரத்தில் முளைத்த புற்கள் சிகரத்தை காண மக்கள் செல்லும் பொழுது, ஆஹா, இந்த இமயத்தை மக்கள் அறிய நாம் தான் வழிகாட்டியாக இருக்கிறோம், நாம் இல்லை என்றால் இமயத்தை யாருமே அறிய முடியாது என்று எண்ணிக்கொள்வது போல, தமிழின் இமயம் போன்ற பெருமதிப்பிற்குரிய மாது அண்ணாவை உங்களுக்கு இந்த நுனிப்புல்லாகிய நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த குரலின் வழியில் ஆளுமை என்ற அமைப்பிற்கு நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே மாது அண்ணாவின் தகப்பனாரை பற்றி பார்ப்போம். முனைவர் மாது அண்ணாவின் தந்தையார் பேராசிரியர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய தமிழ் பேரறிஞர். கம்ப ராமாயணத்தை அந்த கம்பனையே விட அதிகம் அறிந்தவர் என்று சொன்னாலும் சத்தியம் அதில் மிகையில்லை. இலக்கியங்களோ அவர் வாயால் தன்னை பேச மாட்டாரா என்று ஏங்கி தவித்திருக்கின்றன. திருச்சி தேசிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்த அவர் சூரியனைப் போல தமிழ் ஒளி வீசியவர். இந்த சூரியனின் ஒளியை உள்வாங்கி இன்று பிரகாசிக்கும் நிலவுகள் பல பல. அவற்றில் சில திரு சுகி சிவம், இலங்கை ஜெயராஜ், திரு சோ சத்யசீலன், அப்துல் காதர் போன்ற சான்றோர்கள் பலர். இப்படி இவரிடம் வந்த நிலாக்களே ஒளி வீசும் பொழுது அவரது சொந்த நிலா எவ்வளவு ஒளி வீசும்? பெருமையை பற்றி நாம் பேசவும் வேண்டுமா? பேராசிரியர் அருமை புதல்வர் மாது அண்ணா காலை உணவாக கம்பராமாயணம், மதிய உணவாக மகாபாரதம், மாலை டிஃபனாக மணிமேகலை, சிற்றுண்டிகளாக சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இரவு உணவாக இலக்கிய இலக்கணங்கள், குடிக்கும் தண்ணீராக திருக்குறள், சுவாசிக்கும் சுவாசமாக சுவையான காவியங்கள் என தமிழுடவே தத்தி தவழ்ந்து தழலாடி புனலாடி இன்று தலைமகனாய் ஒரு தமிழ் மகனாய் உயர்ந்து நிற்கின்றார். தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பட்டப்படிப்பும் பெற்ற இவர் கம்ப ராமாயணத்திலே ஒருமைப்பாட்டினை ஆராய்ந்து முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். திருச்சி உரிமை தனலட்சுமி வித்யாலயாவில் தமிழ் ஆசிரியராக மிகவும் சிறப்பாக பணிபெற்று தமிழ் பணியில் இன்னும் நிறைய நேரம் செலவிட வேண்டும் என்று விருப்ப ஓய்வு பெற்று முழுதாக தமிழ் பணியாற்றி வருகிறார். இவரின் தமிழ் அலங்கரிக்காத மேடைகளே இல்லை என்னும் அளவுக்கு சீருரை, சிறப்புரை, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் போன்றவற்றில் பேச்சாளராகவும் அவை தலைவராகவும் இவர் கலக்கி வருகிறார். ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆத்மார்த்தமாக நடத்தி வருகிறார். வானொலியில் பல நிகழ்ச்சிகளை விதவிதமாக நடத்தி வருகின்ற இவர் தொலைக்காட்சிகளில் பல கோவில் கும்பாபிஷேகங்கள், திருவரங்கம் வைகுண்ட ஏகாதசி, சபரிமலை மகரஜோதி, அண்ணாமலை தீபம் போன்ற எந்த பெருவிழாவாக இருந்தாலும் மாது அண்ணாவின் பக்தி ரசம் கொட்டும் நேரடி வர்ணனையை கேட்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்த ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அண்ணா இந்தியா மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, குவைத், துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அடுக்கிக் கொண்டே போகலாம், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து என்று பல பல நாடுகளின் தமிழ் அன்பர்களை மனதை மிகவும் கவர்ந்து கொண்டு இருக்கின்றார். இவரது எழுத்து பணி, இவரது கட்டுரைகள் பத்திரிகைகளிலும் பல்வேறு விழா மலர்களிலும் வெளிவந்து சிறப்பித்துள்ளன. உள்ளம் கவர் கம்பன் என்னும் நூலின் தொகுப்பாசிரியர் இவர். மகாமகம் 2016 என்னும் நூலை வெளியிட்டுள்ளார். அசதியாடல் என்னும் தொடரை அமுதசுரபி இதழில் இரண்டரை ஆண்டு காலம் தொடர்ந்து எழுதியுள்ளார். இவரை அலங்கரிக்கும் விருதுகள் சில: தருமபுர ஆதீனத்தின் அருள் நெறி நாவலர் விருது, அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் தமிழ் சுடர் விருது, திருவத்துறை அறநெறிக் கழகத்தின் கம்பர் சீர்பரவுவார் என்னும் பட்டம், சென்னை கம்பன் கழகத்தில் காக்கு கோதண்டராம கவுண்டர் நினைவு பரிசு என பல பல விருதுகள் இவரை தேடி வந்துள்ளன. இன்னும் பல விருதுகள் வரிசையில் காத்து கொண்டு இருக்கின்றன. இவரது உரைகளோ நமது உள்ளத்தை கவரும், வர்ணனைகளோ நம்மை வசப்படுத்திவிடும். இவரது நகைச்சுவைகள் நம் கவலைகளை மறக்கடித்து நம்மை நகைக்க வைத்துவிடும். இவரது இலக்கிய உரைகளோ மிகவும் உன்னதமாக இருக்கும். வாருங்கள், இன்று மாது அண்ணாவின் சிறப்பான உரையை கேட்டு நாமும் மகிழ்வோம். நன்றி. நான் ஒரு பாடல் மாது அண்ணாவை பத்தி எழுதினேன். அவர் பேசுறதுக்கு முன்னே ஒரு கலித்துறை பாடல் ஒன்று எழுதியிருந்தேன். இந்த அவையினுடைய ஒரு இதுக்காக நான் அதை பாடுறேன், கேளுங்க. மதுவுக்கு கால் வாங்கி மங்கைக்கு மாறாகி மன்றம் இதில் மது உண்ணா நம்மை மயக்கி மடை மாற்று மாதுவண்ணா துதிக்கின்ற மாமணி தூமணி நாளும் துணை வரவே விதிக்கின்ற கட்டளை வென்று அவை கண்டு மிளிர்ந்திடவே அப்படின்னுட்டு, அதுல மதுவுக்கு கால் வாங்கி மங்கைக்கு மாறாகின்னு போட்டிருந்தேன். உங்கள பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், அது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத அது மாது அண்ணாவே சிறப்பா சொல்லுவாரு. நன்றி, நீங்க தொடரலாம்ண்ணா.
அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, அல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சி வாயது. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி படி மிகுந்து இழிவுற்றாலும், இதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழுத்திட்டாலும், சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே. அதே நேரத்துல இந்த பாரத மாதாக்கு உன்னுன்னு இப்ப தேவை. அத பாரதியோட பாட்டுல இருந்து பாடிடுறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். மழையர் எழுப்பவும் தாய் துயில் வாழோ, மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ, புதலை முடிக்கு இறங்காதார் தாயோ, கோமகளே பெரும் பாரதற்கு அரசே, விதமுற நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணாய், இதமுற வந்தனை ஆண்டருள் செய்வாய், ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. நான் அவதான் பள்ளி எழுணும், தூங்குற நம்மளெல்லாம் அவதான் மாத்தணும். அதனால பாரதி பாடின திருப்பள்ளி அழிச்சு நிஜமாகணும்னு இந்த நேரத்துல வேண்டிக் கொண்டு, அருமையான நிகழ்விலே இன்னிலும் மூத்தோர்கள் பலர் இருக்க அவர்கள் என்னை வாழ்த்த, அதுவும் இந்த ரெண்டு நாளா இந்த செய்தி போட்டதுலேருந்து எங்கள் ஐயா கம்பன் மாமினி சிங்கப்பூர்லேருந்து வரதராஜன் ஐயா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க என்னை வாழ்த்தி எல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது சிரோஜமியை வாழ்த்தி பாடியிருக்காரு. நான் என்றும் நினைத்து வணங்குகின்ற கவிஞர் பிறந்தகை ராமூர்த்தி சார் என்னை வாழ்த்தி பாடியிருக்கிறாரு. பத்மன் வாழ்த்தி பாடியிருக்கிறாங்க. இப்படி பல பேர் வாழ்த்தி பாடியிருக்காங்க. அதாவது பாடல் பெற்ற தலம் இருக்கு, பாடல் பெற்ற மாது வாழ்த்தேனா, அதனால எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய வாழ்த்தி என்னை வளர்க்கும் என்கின்ற எண்ணம் எனக்கு என்றைக்கும் உண்டு. நல்லவர்கள் வாழ்த்து நாளும் பலிக்கும் என்பது எப்போதும் நான் நம்புகிறவன் தான். உங்களை போன்ற மூத்தவர்கள் வாழ்த்து என்னை வளர்க்கும். அதே போல இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியத்தை காக்கும் விதமாக நடத்து பெறுகின்ற இந்த அருமையான குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியாவினுடைய ப்ரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜ், அதனை நிறுவி இருக்கக்கூடிய கூட்டத்திற்குரிய ரவிஜி அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோல் நின்று இதனை காத்து வருகின்ற போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய முரளிஜி அவர்களுக்கும், இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்விலே இறை வணக்கமும் என்னை அறிமுகப்படுத்தியும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் சுரேஜ்மி அவர்களுக்கும், பல்வேறு நாடுகளிலிருந்தும் இதில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இமயமலையா உள்ளு வழிகாட்டுதான். இது இதை எங்க போய் சொல்றது? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வழிகாட்டி உடன் வராது, அங்கேயேதான் இருக்கும். ஆனா அது வழிகாட்டலன்னா போற இடத்துக்கு நம்மளால போக முடியாது. அது மாதிரி புல்லு தானியம் தூக்கி போட்டுட்டு போக முடியாது. அது வழிகாட்டலன்னா நான் எப்படி போறது? அது மாதிரி உங்களை போன்ற பல வழிகாட்டிகள் இந்த மேல தூக்கி வச்சாங்களே தவிர நான் நேரடியா மேல போயிடல. உங்களை போன்ற பெரிய வழிகாட்டிகள் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அவர்கள் இன்றைக்கு பலர் இல்லை இந்த உலகத்திலே, ஆனால் அவர்கள் என்றும் என்னோடு இருந்து வழிகாட்டுவார்கள் என்பது திண்ணம். ஆகையினாலே அந்த சான்றோர் பெருமக்களை இந்த நல்ல நேரத்திலே நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. இந்த நல்ல நாள்ல கார்த்திகை தீபம், அதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பா அட கேட்டேயும் அப்படின்னு மாணிக்க வாசகர் தொடங்குற திருவம்பாவேல. இல்ல பாருங்க ஒரு அதிசயம், அப்பாவும் ஜோதி, அவர் பையனும் ஜோதி. கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்றார், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படிங்கிறார். அதாவது அப்பாவும் ஜோதிதான்,
பையனும் ஜோதிதான், ஈசனே அவன், ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற சீப்பன், ஈசனே அவன். அப்புறம் குழந்தையா இருக்கானே, ஆதலால் மதனை ஆகி நான் கான் அது. அப்படி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சேர்ந்து நடக்கிற கார்த்திகை தீப திருவிழா இன்றைக்கு அந்த நாளிலே ஒளி வீசுகின்ற இந்த நாளிலே இந்த பாரதத்திற்கும் மீண்டும் பழைய ஒளி வர வேண்டும் என்ற எண்ணத்திலே எல்லாம் வல்ல ஈசனை வேண்டி உங்களை எல்லாம் சீதை சொன்ன மாதிரிதான் சொல்லணும், ஆஞ்சநேயனை பார்த்து என்னுடைய துயரை எல்லாம் தீர்த்த உனக்கு நான் இந்த மூணு உலகத்தையும் கொடுக்க முடியுமா, அது அதுக்கெல்லாம் ஈடாகாது, நீ செய்த செயலுக்கு அதெல்லாம் ஈடாகாது, பின்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னை தலையால் தொழத்தகும் அப்படின்னா, அது மாதிரி உங்களை எல்லாம் நான் என் தலையால் தொழுது இன்றைய நிகழ்விற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். வள்ளுவன் சூத்திர வடிவில வள்ளுவன் தன்னுடைய இலக்கியத்தை படிச்சுட்டு போயிட்டான். இந்த சூத்திர வடிவில படிச்ச இலக்கியத்தை என்ன பண்றது, எப்படி அணுகிறது அப்படின்னு அவனுக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞன் நினைச்சான். அது ரெண்டதான் இன்னைக்கு பேச. சூத்திர வடிவில இருக்கிற ஒண்ணு எப்படி புரியும் நமக்கு அப்படின்னு கேட்டா, சில நேரங்கள்ல இப்ப இப்படி சொல்றேனே, கணக்குல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இது சொல்லித்தர காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, எப்படி சார் இது ரெண்டும் ஒன்னாகும் அப்படின்னு கேட்டா, ஏ ஏக்கு ரெண்டு போட்டுக்கோ, பிக்கு மூணுன்னு வச்சுக்கோ, இது ரெண்டையும் சேர்த்து பண்ண ரெண்டு பக்கமும் ஒரே வீடை கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லி தருவார். அப்போ அந்த எண்ணம் நாம் அந்த ஏக்கு ரெண்டும் பிக்கு மூணும் போட்டு இதை இது பண்ணா நமக்கு என்ன கேட்டா, நாம எதை நினைக்கிறோமோ அது ஒன்னா இருக்கும்னு. அப்ப சூத்திரத்தை விளக்கறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, வேறொரு எண்ணம் ஏதோ கொடுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி அற்புதமான சூத்திர வடிவில கொடுத்த ஒரு நூலை ஒருவன் பெற்றான். பெற்றவன் என்ன செய்தான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுக்கு அழகு சேர்த்து அதற்கு பாத்திரங்களை படைத்தான், அதற்குரிய பாத்திரங்களை படைத்தான். அந்த பாத்திரங்கள் வழியாக இதை நாம் தெரிந்து கொள்ளும் விதமாக செய்தான். இப்படி சொல்றேனே, அன்பு அப்படிங்கிறது ஒரு குணம், வள்ளுவன் அதை சொல்லிட்டு போயிட்டான். அன்பு அப்படிங்கிற ஒரு குணத்தை சொல்லிட்டான். தொண்டு அப்படிங்கிறது ஒரு குணம், அதை சொல்லிட்டு போயிட்டான். தியாகம் அப்படிங்கிறது ஒரு குணம், அதை சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு குணத்தையும் சொல்லிட்டு போனான். ஞானம் ஒரு குணம் சொல்லிட்டு போனான். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனதை என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு புலவன் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு இந்த குணம் இருக்கு இல்லையா, இந்த குணம் நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு குணி வேணும். குணினா ஒரு உருவம்னு வச்சுங்களேன், ஒரு குறி, ஒரு குறி வேணும். அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டா, கம்பன் என்ற புலவன் சூத்திர வடிவில வள்ளுவன் சொன்ன அனைத்து குணங்களுக்கும் ஒரு குணியை கொடுத்தான். நான் சொல்லல, பாரதி சொல்கிறான், கம்பனே சொல்கிறான், வீடணன் வாயிலா சொல்றான், எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாளினை புல்லுதும். எல்லையில்லாத பெருகுணங்கள் பலவற்றின் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமனை போய் வணங்குறேன், வணங்கி புள்ளி இப்பிறவி போக்குதும். இந்த பாரதி இப்படி தெரியுமா சொன்னான், எல்லை இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயற்சித்த முயற்சி கருதியும். அந்த எல்லை இல்லாதது எது, பரம்பொருளா இருக்கலாம், அந்த இல்லாதது எல்லை இல்லாதது எது, சொற்களினாலே சொல்ல முடியாத குணமாகவும் இருக்கலாம். அந்த குணத்துக்கு ஒரு குறி கொடுத்தான் கம்பன். என்ன குறி, அன்பா இதோ வா இருக்கிறான் பார், யார், குகன் இருக்கிறான், வீடணன் இருக்கிறான், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய அப்படிங்கிறான். குகனை பார்த்து சொல்றான், தீரா காதலன் அப்படிங்கிறான். அப்ப அன்புக்கு அந்த குணத்துக்கு ஒரு குணி, ஒரு பாத்திரத்தை காட்டுகிறான். சரி, அது போல தொண்டு, இதோ ஆஞ்சனையை நினைப்பார், ஒப்புற வரிதல், இதோ ஜடாயி வைப்பார், கண்ணோட்டம் ராமனைப்பார். இப்படி ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு பாத்திரத்தை காட்டி வள்ளுவன் சொல்லக்கூடிய அறம் இருக்கிறதே, அந்த அறம் எப்படி இருக்கும் என்பதை சுவையாக நாம் ரசிப்பதற்கு ஏற்ற வகையிலே பின்பற்றத்தக்க அளவிலே நமக்கு எடுத்து காட்டியவன் யாருன்னு கேட்டா கம்பன்.
அப்ப இன்றைக்கு பொருளில் அறம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போவது வள்ளுவனை மட்டுமல்ல, வள்ளுவனை தன்னுடைய தாத்தாவாக கொண்ட கம்பனியும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுதான் பொருளில் அறம் என்பது என்ன. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒத்துமை இருக்கா அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, திருக்குறளோட பெருமையெல்லாம் சொல்ற ஒரு ஒப்பற்ற நூல். அந்த திருக்குறளோட பெருமையெல்லாம் சொல்ற ஒப்பற்ற நூல்ல வரணர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமான பாட்டு. திருவள்ளுவ மாலையே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வரணர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்காரு. எப்படி சொல்றார் பாருங்க, என்ன கம்பேர் பண்றாரு, அவர் திருக்குறளையும் திருமாலையும் கம்பேர் ஒப்பு நோக்கிறார். எப்படி, மாலும் குரலனாய் வளர்ந்து இரண்டு மான் அடியால் ஞானம் முழுவதும் நயந்தளித்தான். இப்படி உதாரணம் பாருங்க, திருமால் பாமனனா வந்து பிறந்தான் குரலன். அப்படி பிறந்தவன் என்ன பண்ணா, ரெண்டு அடியால வளர்ந்து இந்த உலகத்தை முழுவதும் அளந்தான். இது ஒரு ஒரு பகுதி. அடுத்த பகுதி பாருங்க, வாலறிவின் வள்ளுவனும் தெளிந்த ஞானமுடைய வள்ளுவன் தன் குரன்பெண் பாவடியால் வையத்தார் உள்ளுவையெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவனு என்ன பண்ணா, இரண்டு அடியால இந்த உலகத்து மக்கள் எதையெல்லாம் எண்ணி பார்க்கிறார்களோ அதையெல்லாம் அளந்தான். என்ன அழகு பாருங்க, திருமாலோ ரெண்டடியால அளந்தார், வள்ளுவனாரும் ரெண்டடியால அளந்தார். இது பாட்டு. ஆனா இந்த பரணர் பாருங்க, ஒரு அற்புதமான குறும்பு செய்யறாரு இந்த பாட்டுல. அதுதான் அந்த பாட்டோட அழகு. திருமால் வளர்ந்தார், குரலா வந்தார், வளர்ந்தார், அளந்தார். இதுல பரணர் செய்யற குறும்பு இங்கதான் இருக்கு. ரொம்ப அற்புதமா செய்யறார். திருமால் குரல்னா வந்தார், வரும்போது குள்ளமா இருந்தார், அந்த மாவழி சக்கரவர்த்தி தாரவாத்தி கொடுத்த நீர் கையில பட்ட பிறகு வளர்ந்தார், வளர்ந்த பிறகு இந்த உலகத்தை அளந்தார். ஆனா என் வள்ளுவன் இருக்கானே, அவன் திருக்குறள்ங்கிற அந்த குரல் அடியில தான் பா கொடுத்தான். ஆனா திருமால் மாதிரி வளரல, அந்த குரல் சின்னதாவே இருந்தது, சின்னதாவே இருந்து இந்த உலகத்தெல்லாம் அளந்தது. திருமால் வளர்ந்து அளந்தான், ஆனா குரல் என்ன திருமா பண்ணிச்சு, அளந்து வளர்ந்ததுன்னு. அவன் வளர்ந்த பிறகுதான் அளந்தான், திருக்குறள் வளரல, அது அப்படியேதான் இருந்தது, ஆனா உலகத்தை பூரா அளந்தது. சரி, இது மட்டுமா பரணர்ல அழகுனா, இல்ல அடுத்து மேல ஒண்ணு சொன்னார், அந்த திருமால் இந்த உலகத்து பருப்பொருட்களை எல்லாம் அளந்தான். பருப்பொருள்னா கண்ணுக்கு தெரியறது, இந்த உலகம் எது, கீழ் உலகம், மேல் உலகம், பாதாள உலகம், கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை அளந்திருக்கலாம். ஆனால் என் வள்ளுவனோ மாந்தர் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அளந்தான். எவ்வளவு அழகு பாருங்க, திருவள்ளுவர் என்னுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ, அதாவது காணப்படாத அனைத்தையும் சேர்த்து வள்ளுவன் அளந்தார் என்று அந்த வள்ளுவனுடைய பெருமையை, ஒப்பற்ற பெருமையை பரணர் அவர்கள் பேசுகிறார். இப்போ வள்ளுவன் பெருமையை பேசுனது நமக்கு முக்கியம் இல்லை, இதை அப்படியே எடுத்துக்கொண்டாங்க கம்பர். இந்த காட்சியை அப்படியே எடுத்துக்கொண்டான், திருவள்ளுவர் மாலையில பரணர் பாடுகிற இந்த காட்சியை அப்படியே எடுத்துக்கொண்டு வள்ளுவனுக்கு அவங்க ஒரு பெருமை சேர்த்தாங்க. எப்படி சொல்றான் பாருங்க, விஸ்வாமித்திரன் ராமனுக்கு சொல்றான், இந்த சித்தாசிரமங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க, இது ஏன் இந்த இடம் இப்படி இருக்குன்னு ராமன் கேட்கிறான். அப்படி கேட்கிற போது விஸ்வாமித்திரன் சொன்னா, இங்கதாண்டா மாவழி எல்லாம் வந்து இருந்தா, இங்கதான் தவம் பண்ணா வாமனன் அப்படின்னு அந்த இடத்த சொன்னவொடனே அந்த பாட்டை கம்பன் எழுதுறான். கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும், இந்த தாரவாத்து கொடுத்த தண்ணி கையில பட்டுதான், பயந்தவர்களும் இகழ் குரலன். பயந்தவர்கள்னா பெற்றவர்கள் அர்த்தம், பெற்றவர்களும் இகழ்கின்ற, அதாவது உலகத்துல யாரு வேணாலும் இகழ்வா, குழந்தைய பெத்த அம்மா தான் குழந்தை எப்பொழுதும் இகழவே மாட்டா, ஆனா பெற்றவர்களே இங்க இகழ்தான். பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்ததீர் வியந்தவர் வெறுக்கொள்ள விசும்பின் ஓங்கினான். அப்படி மேல போனானா, கட கட கடகடன் மேல போனானா, அது எப்படி இருந்ததுன்னு எழுதலாம் பாருங்க கம்பன். அப்படியே வள்ளுவனை தூக்கி போட்டாங்க, கடைசி வரி வள்ளுவனை தூக்கி போட்டான். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே.
உயர்ந்தவருக்கு உதவிய உதவி ஒப்பவேங்கிற இது இருக்கு பாருங்க, அதுதான் டாப் இருக்கிறது இல்லையா, அதுதான் டாப். நானு ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்லுவார் ஒரு செய்தி, அதை சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி, நான் எந்த மேடையிலையும் அதை சொல்லுவேன், ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ உதவி செய்யறது பெருமை உடையதா, உதவியை பெறுவது பெருமை உடையதா? நாம உடனே என்ன சொல்லுவோம், உதவி செய்யறது தான் பெருமை உடையதுன்னு சொல்லுவோம். உதவியினுடைய பெருமை உதவி செய்வதிலே இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவர், உதவி செய்வதிலே இல்லை அப்படிங்கிறார். எப்படி ஜஸ்டிஸ் மகாராஜன் எழுதுறா பாருங்க, ஒருத்தன் பெரிய விருந்து வச்சானாம், இந்த விருந்து எப்படி இந்த வந்து சாப்பிடுறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த விருதை பத்தி, விருந்தை பத்தி அப்படின்னு. அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல இருந்த ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கையில ஒரு சின்ன பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த சாப்பிட்டு வரவனை பார்த்து இங்க வாங்கி கூப்பிட்டானா, அவன் வந்தானா, விருந்து எப்படி அப்படின்னு கேட்டானா. விருந்தா அது பிச்சைக்காரப்ப, விருந்தா போட்டிருக்கேன், என்னமோ ஒரே ஒரு ஸ்வீட் போடுறான், இவ்விட்ட என்ன காசா இல்ல, ஒரு ரெண்டு ஸ்வீட் போடக்கூடாது, என்னமோ போகும்போது கையில ஒரு 5 ரூபா பணம் கொடுக்குறான், எவ்வளவு காசு இருக்கு இவன்ட்ட, ஏன் ஒரு 10 ரூபா கொடுத்தா என்ன பிச்சைக்கார பயலா இருக்கா அப்படின்னா. இவன் உடனே என்ன பண்ணா, விருந்து யூசி கொள்ளிட்டு பிச்சைக்காரன்னு எழுதிக்கிட்டான். அடுத்தவன் வந்தான், விருந்து எப்படின்னு கேட்டான், பரவாயில்ல ஏதோ போட்டான், 2 ஸ்வீட் போட்டிருக்கலாம் இவன்ட்ட இருக்கிற காசுக்கு, ஏதோ பரவாயில்ல போட்டானே, 10 ரூபா கூட கொடுக்கலாம், சரி ஏதோ 5 ரூபாவது கொடுத்தானே அப்படின்னா. அடுத்தவன் இவன் என்ன பண்ணா, விருந்து யூசி கொள்ளிட்டு பரவாயில்லைன்னு எழுதிக்கிட்டான். அடுத்தவன் தான், விருந்து எப்படின்னா, விருந்தாது, ஏ எனக்கு சாப்பாடு பண்ணும்னு அவனுக்கு என்ன தர்ம வாங்கியா, இது பரவாயில்லையா, நான் எந்த ஊர்ல வந்து வரேன் என்ன தெரியாம, நான் திரும்பி போறதுக்கு பணம் இருக்குமோ இல்லையான்னு என் கையில ஒரு 5 ரூபா கொடுக்குறாயா, இவன் தான் என் தர்மவான். இப்ப உங்களுக்கு தெரியுந்தா, இந்த முதல்ல பிச்சைக்காரன் சொன்ன பாருங்க, விருந்து பிச்சைக்காரன், விருந்து போட்டவன் பிச்சைக்காரன் இல்ல, இவன் தான் பிச்சைக்காரன். இந்த பெறுகிறவன் தகுதி கிடையாது, அதனால அவனுக்கு பிச்சைக்காரன் தெரிஞ்சுது. அடுத்து வந்தவனுக்கு நீங்க என்ன போட்டாலும் திருப்தி வராது. இந்த அடுத்து கடைசியா ஒருத்தன் தர்மவான்னு சொன்னான் பாருங்க, அவனுக்குதான் விருந்தோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியுதா, உதவி செய்வதனால பெருமை இல்ல, அந்த உதவியை பெறுகிறவன் தகுதி உடையவனாக இருந்தால்தான் உதவிக்கு பெருமை. அதைத்தான் வள்ளுவன் சொல்றான், உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. நான் இப்படி சொல்லட்டுமா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையினுடைய தலை மாணாக்கராக திகழ்ந்தவர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர். இன்றைக்கு நாம் பேசுகிற பல இலக்கியங்களை தந்த பெருமைக்குரியவர் சாமிநாத ஐயர். அவருடைய தலை மாணாக்கர் வாக்கீச கலாநிதி கி வா ஜெகநாதன் அவர்கள், அவருடைய மாணவர் என்னுடைய தந்தையார் பேராசிரியர் இரா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய மாணவர் போற்றுக்குரிய என்னுடைய குருநாதர் அமரர் சோ சத்தியசீலன் அவர்கள், இலங்கை ஜெயராஜ் அவர்கள், இன்னும் பலர். உங்களுக்கு தெரிகிறதா, உதவி செய்வது பெரிது அல்ல, உதவியை பெறுகிறவர்கள் சால்புடையவராக இருந்தால் செய்த உதவி மேலும் 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 வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு பயன் தரும். இன்றைக்கு குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் இந்த பிரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜ் இன்றைக்கு பெருமை அல்ல, இது வருகிற சமுதாயத்திற்கு பெறுகிற உதவியை தகுதி உடையவர்கள் பெறுகிற போது இது மேலும் 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 வளரும். அதைத்தான் அப்படியே கம்பன் எடுத்துக்கிறான், கயன் தரு நறுங்குணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்ததில் வியந்தவர் வெறுக்கொள்ள விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பது. அப்படி வள்ளுவனும் கம்பனும் போட்டி போட்டு கொண்டு தன்னுடைய காப்பியத்தை படைத்திருக்கிறார்கள். அது தமிழுக்கு பெருமை அல்ல, இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்த கொடை. இப்படிப்பட்ட ஒரு நூல்ல அறம் என்பது சொல்லணும், அறத்துப்பால்னு தனியா ஒண்ணு பாடிட்டானே, அப்புறம் பொருளில் அறம்னு இருக்கே, பொருள் அறம் இருக்கக்கூடாதா? உலகத்திலேயே அறத்துப்பால அறமும் பொருளில் அறமும் காமத்தில் அறமும் பாடினவன் வள்ளுவர். அறம்ங்கிறது அடிப்படையானது, அந்த அடிப்படையில கட்டப்பட்டதான் என்ன. இப்ப அறம்னா என்ன, அறம்னா என்னன்னு இந்த காலத்துல நான் விளக்கம் சொன்னேன், என்னை எல்லாரும் உதைக்க வருவான், ஏன்னா அவன் இதுதான் அறம்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். வள்ளுவனுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற கேடு இருக்கே அதை நான் சொல்லக்கூடாது, வேண்டாம் விட்டுடுவோம். அறம் என்ன, அறுப்பது அறம் சார், அவ்வளவுதான் சார், அறுப்பது. எதை அறுப்பது அறம், தீமைகளை அறுப்பது அறம். நீங்க எதையும் அறுக்க வேண்டாம், தீமைகளை அறுத்துருங்க. நல்லது செய்தல் ஆற்றியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் அப்படின்னா, அந்த காலத்து புலவன் நரிவருத்தலையார்னு ஒருத்தர், பல்சாங்கியிலே பல்சாங்கியிலே அப்படிங்கிற ஒரு பாட்டுல,
நல்லது செய்தல் ஆற்றிடாயினும் அல்லது செய்தல் போன்றும். சார் அறிவுக்கு என்ன சார் அறம்? வள்ளுவன் ஒவ்வொரு இடத்துலயும் அறம் சொல்றான், எல்லா பாலிலையும் அறம் சொல்றான். அறிவுக்கு என்ன அறம்? அறிவுக்கு அறம் சொன்னா பாருங்க, நல்லது வழியில போடா, அதுதான் அறிவுக்கு அறம்னா. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஓரி நன்றின் பால் உயிப்பது அறிவு. அறிவுக்கு அறம் நல்ல வழியில போ. அப்ப அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை அப்படின்ட்டான். நீங்க எதை பார்த்தாலும் அறம் 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 என்று பேசப்படுகிறது. அறம் இல்லாத இடம்னு ஒண்ணு உண்டா? கல்விக்கு எது அறம்? கற்றபடி நிற்பது. நான் சொல்றதுல இப்ப பொருள்ல இருக்கிற அறம் இங்க பாருங்க, பொருளில் அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு, பொருளில் அறம் அப்படின்னா பொருள்பாலில் அறம் இப்படியும் சொல்லலாம். பொருள் இல் அறம், ஆழ்கிற வாழ்க்கையில ஒரு பொருள் இல்லைன்னா அது அறமே இல்லைன்னு அர்த்தம். பொருளில் அறம், அப்ப பொருளில் அறம் என்பது நீங்க பொருள்பாதிகாரத்தை எதை எடுத்தாலும் அதோட உங்களால அறத்தை சேர்த்து சொல்ல முடியும். அறிவு நல்வழியில் செலுத்துவது. குற்றம் கடிதல்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன? அறம். சரி, தொடர்ந்து ஒரு அதிகாரத்தை பாருங்க, பெரிய அறை துணை கோடல், அது என்ன? அறம். செங்கோன்மை, செங்கோன்மை எதுக்கு அறம்? அரசனுக்கு அறம். செங்கோன்மைங்கிறது அரசனுக்கு அறம். நீங்க இந்த அரசனுக்கு அறம், நான் ஒன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த நாட்டுல பல அவலங்கள் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த தட்பவெப்ப நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பசுமாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எல்லாத்துக்கும் வள்ளுவன் சொன்னாங்க, ஆ பயன் குன்றும் அரு தொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஒரே வார்த்தை முடிஞ்சு. இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் தகுதி உடையவர்களாக, இந்த நாட்டை ஆளுகிறவர் நல்லவர்களாக, இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் அறத்தின் வழி நிற்பவர்களாக இருக்கிற பொழுது அந்த நாட்டிலே எல்லா விதமான சுபிட்சமும் கிடைக்கும். மணிமேகலை அப்படிதான் சொல்லிச்சு, கோல் நிலை திரியில் கோல் நிலை திரியும் என்று சொல்லிட்டு. ஆகவே செங்கோன்மை என்பது அரசனுக்குரிய அறமாக மாறிட்டு. கண்ணோட்டம் சொல்றாரு, கண்ணோட்டம் என்பது என்ன? வறியவர்களை பார்த்து, எளியவர்களை பார்த்து, மெலிந்தவர்களை பார்த்து, நம்மோடு நெடுநாட்கள் பழையவர்களை பார்த்து, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வருமானால் அந்த துன்பத்தை நீக்குவது கண்ணோட்டம். சரி, சொல்லுக்கு அறம் உண்டா? சார் அறங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல்லை என்று சொல்லும். அப்ப சொல்லுக்கு அறம் வாய்மை பேசுவது, சொல்லுக்கு அறம். இப்படி பொருள்பால நீங்க எதை எடுத்து பார்த்தாலும், ஏன் பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ணார். அந்த பொருள் செயல் வகை அதிகாரத்துல எப்படி பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, அறன் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நல்ல வழியில நீ பொருள் ஈட்டினால், அற வழியில நீ பொருள் ஈட்டினால் நீ இன்பம் அனுபவிக்கலாம், அறத்தை செய்யலாம். சரி, கழுவுண்ணாமை ஒரு அதிகாரம் படைக்கிறார், அந்த அதிகாரம் அறம் இல்லையா? அப்ப பொருட்பால் முழுவதும் நீங்க எங்க தேடினாலும் அதுல என்ன இருக்கும்னு கேட்டா அறம் இருக்கும். பொருளில் அறம் இல்லாத இடமே இல்லை. அதே போல காமத்து பாலில் அறம் இல்லாத இடமே இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வள்ளுவனை எடுத்து பார்த்தால் அதிலே அறம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அறம் என்ற ஒரு அற்புதமான அடித்தளத்திலே கட்டப்பட்ட ஒரு ஒப்பற்ற கோட்டை தான் திருவள்ளுவன் என்கின்ற அவன் தந்த திருக்குறள் என்ற நூல். அதுல இன்னைக்கு நான் பல அதிகாரத்தை எடுத்து பேச போறதில்லை, ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்துக்க போறேன். அதுல ஒரே ஒரு பாட்டை எடுத்துக்க போறேன். அந்த ஒரு பாட்டுல இருக்கக்கூடியது எல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டா, அதை விவரமா பார்த்தாலே இன்னைக்கு நம்மோட நேரத்துக்கு அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டதுனால இன்னைக்கு நாம எடுத்து பார்க்க போறதுலயும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆளுமைக்கு தேவையான எல்லாம் அதுல இருக்க போகுது. நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொல்ல போற திருக்குறள் இருந்ததுன்னா அதுல எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கிறவங்க தான் That should be a great leader. மற்றவர்களை ஆண்டு எல்லாம் செய்வதற்குரிய தகுதியை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அந்த அதிகாரத்துக்கு பேரு சான்றாண்மை அப்படின்னு பேரு. அதிகாரத்துக்கு பேரு சான்றாண்மை. தமிழ் காவலர் கி.அப்பை விஸ்வநாதன் சொல்ற, உலகத்துல
தமிழ் மொழியில இருக்கிற சொற்களை வேற எந்த மொழியில வேணாலும் மொழிபெயர்க்கலாம். ஆனால் சான்றாண்மை என்ற சொல்லை மட்டும் வேறு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது அப்படிங்கிறது. நீங்க சான்றாண்மைக்கு என்ன சொல்லுவீங்க? பிலான்தெரபிஸ்ட்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஓகே. ஆனா சான்றாண்மையுடைய முழு பொருளை அது தந்துடாது அப்படிங்கிறார். இப்ப சான்றாண்மை என்பது என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் பூரா பார்க்கலாம். அதுல நான் ஒரு பாட்டை எடுத்து அது எப்படி அறம் சொல்கிறது அப்படின்னு பொருளதிகாரத்துல நான் சொல்ல போறேன். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு ஐந்தும் சால்பு ஊன்றிய தூண் என்று வள்ளுவர் சொல்றார். திருப்பி சொல்றேன் பாட்டேன். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு ஐந்தும் சால்பு ஊன்றிய தூண் சொல்ற. இதுல அன்பு, ஒப்புரவு, வாய்மை, இது மூணு அறத்து பல்ல இருக்கு. கண்ணோட்டம் நான் உடைமை, இது ரெண்டும் பொருள் பால்ல இருக்கு. இப்போ நான் பொருளில் அறம் அப்படின்னு சொன்னது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அறத்துப்பால்ல இருக்கிறத கொண்டு வந்து பொருள் பால்ல காட்டுறாரு. அதை தவிர ஒரு ரெண்ட அறமாக பொருள் பால்ல காட்டுறாரு. இன்றைக்கு ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஐந்து விதமான குணங்களை இதுல பேசுற. இது அஞ்சோ இருந்தா போறோம், வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இப்ப இந்த அன்பு அப்படிங்கிறது இருக்க, அதை என்ன சொல்றது? உலகத்துல எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. அந்த அன்பினுடைய முதிர்வு தான் அருள். இவனுடைய முதிர்வு தான் அருள். தன்னுடைய சுற்றத்தார் மட்டுமல்லாது எல்லாரிடத்திலும் காட்டுகிற அன்பு இருக்கிறத அதுக்கு அருள்னு பேரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்க அப்பா சொல்லுவார், குவாலிட்டியில அன்பும் அருளும் ஒண்ணு. குவாலிட்டியில அன்பும் அருளும் ஒண்ணு. குவாண்டிட்டியில அன்பை விட அருள் பெருசு. குவாண்டிட்டியில பெருசு, குவாலிட்டியில ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. குற்றத்தார் மாட்டு செலுத்துகின்ற அன்பு விரிவடைகிற பொழுது, எல்லோர் மட்டும் செலுத்துகிற பொழுது அது அருளாக மாறிவிடுகிறது. அதனால்தான் அருள் என்னும் அன்பின் குழவி என்று வள்ளுவன் எழுதினான். அருள் என்னும் அன்பின் குழவி என்று எழுதினான். சரி, அன்பு எப்படிப்பட்டது? கம்பன் தான் அற்புதமா ஒரு பாட்டு சொல்லலாம். பிரம்மாத்திர படலம், பிரம்மாத்திரத்தை போட்டு போயிட்டான். எல்லோரும் விழுந்து கிடக்கிறார்கள். அப்படி விழுந்து கிடக்கிற பொழுது ஒவ்வொருத்தரா தேடிட்டு போறான் இந்த வீடனன். அப்ப ராமன் உயிர்ப்போடு இருக்கான்னு தெரியுது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வீடனன் ஒரு பாட்டு சொல்றதா கம்பன் எழுதுறான். எப்படி எழுதுறான் பாருங்க. என்பு யாது? இந்த என்புங்கிறது என்னடா? இந்த எலும்புங்கிறது என்ன? எலும்பு என்பது யா என்பது இந்த உடம்புங்கிறது, உயிர் என்பது இவைகள் எல்லாம், பின்பு என்ப அல்ல என்றும் தம்முடைய நிலையின் பேரா, முன்பு என்றும் உள்ளது என்றாலும் முழுவதும் தெரிந்தவாற்றால் அன்பின் என்பது ஒன்றின் தன்மை அமரரும் அறிந்தது அன்றே. இதான் ஒரு ஒரு ஒப்பு நோக்கு ஒன்று சொல்றான் பாருங்க. உயிர் போய் தாயின் வயிற்றுல சேருது. உயிர் தான் முதல்ல சேருது, ஒரு துளியா போய் சேர்றது உயிர். அதை என்ன பண்றா? அவ வளர்க்கறா. வளர்ந்து இதுக்கு ஒரு உடம்ப கொடுத்து, எலும்ப கொடுத்து, மஜ்ஜைய கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்கறா. இப்ப நல்லா நீங்க பாட்டு வீடன் சொல்றத பாருங்க. முதல்ல தோன்றினது எதுன்னு கேட்டா இந்த உடம்பு உயிர் இதுதான். அந்த குழந்தை வெளில வந்து விழுந்தது, இந்த உலகத்தை பார்த்துது. இன்று புறந்தருதல் எந்த கடனு அப்படின்னு வந்து வெளில விழுந்தது. இந்த குழந்தை வெளில விழுந்து வளர வளர்தான் அன்பு வந்து சேர்ந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க.
அன்பை ஊட்டி வளர்த்தாலும் அதுக்கு அன்புன்னு தெரிஞ்சது எப்போ? இந்த உலகத்தை பார்த்த பிற்பாடுதான். இப்போ வீடனன் வாயிலாக என்ன ஒரு அழகு பாருங்க, கம்பன்ட்ட என்பா இருக்கட்டும், இல்ல யாக்கையா இருக்கட்டும், இல்ல உயிரா இருக்கட்டும், இதெல்லாம் பின்பு வந்தது அல்ல, முன்பே வந்துடுத்து. ஆனா அன்பு பின்னாடிதான் வந்து சேர்ந்தது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்பு பின்னாடி வந்து சேர்ந்ததுனால அன்பு பின்னாடி இல்லடா. இதுக்கெல்லாம் முன்னாடி எது தெரியுமா, நிற்கும் அன்புதான் நிற்குங்கிறான். இந்த உடம்பு உயிர் யாக்க எல்லாம் முன்னாடி வந்தாலும் கூட, அன்பு பின்னாடி வந்தாலும் கூட, எதுடா முதல்ல நிற்கும் அப்படின்னு கேட்டா அன்புதான் நிற்கும். அதனாலதான் அன்பின் வழியது உயிர் நிலை அப்படின்னு எழுதுறான். ஏ உயிர் எது தெரியுமாடா, அன்புதான்டா. அன்பின் வழியது உயிர் நிலை. அதனாலதான் இந்த அன்போட தன்மை என்னன்னு கேட்டா அமரரும் அறிய ஒன்னாகிறது. அது தேவர்களால கூட அந்த அன்பை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தேவர்களாலும் அந்த அன்பை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த உலகத்துல உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டா அன்பு. அப்ப சான்றாண்மை என்கின்ற அந்த குணத்திற்கு முதல்ல தேவை எது தெரியுமா, அன்பு என்று எழுதுகிறார். அதத்தான் பாரதி சொன்னான் பாப்பாக்கு, உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், அயிரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா. இப்போ உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று அந்த அன்பை முதல்ல சொன்னார். சரி, ரெண்டு. அடுத்தது அன்பு, நான், ஒப்புரவு. நாம முதல்ல அடுத்து பால பார்த்துட்டோம். ஒப்புரவு, இந்த ஒப்புரவுங்கிறது என்ன? ஒப்புரவுங்கிறது எல்லோருக்கும் உதவுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தொண்டு செய்தல், எதை வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஒப்புரவுல ஒரு பாட்டு ரொம்ப அழகு, அந்த பாட்டு. ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. ஒரு ஒரு அழகான திருக்குறள். ஒப்புரவினால் வரும் கேடு, தெளிவா சொல்றாரு, ஒப்புரவினால் வரும் கேடு. வருமா அப்படின்னு கேள்வி கேட்டா வராதுன்னு. ஒப்புரவினால் கேடு வருமா? வராது. சரி, கேடு வந்தா ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் தன்னை விற்றுக்கொள் தக்கது உடைத்து. தன்னை வித்தாவது அந்த கேட வாங்கிக்கோங்கிற. நீங்க யோசிச்சு பாருங்க சார், உங்களை வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் உன்னை வாங்கினா என்ன, வாங்கலன்னா என்ன? நான் சொல்றது ஏங்க, நான் அனுபவிக்கிறதுக்கு தானே எதா இருந்தாலும் வாங்குறேன். நான் உன்னை பெற்று, நான் உன்னை எல்லாவற்றையும் அனுபவித்து நுகர வேண்டும் என்பதற்காக தானே நான் எல்லாத்தையும் வாங்குறேன். இவர் என்ன சொல்றாரு, உன்னை கொடுத்தாவது அதை வாங்கிக்கோ அப்படின்னு. என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்படி கொடுக்கிற பொழுது கிடைக்கிற புகழ் இருக்கிறத அதை வாங்குன்னு அர்த்தம். விற்றுக்கோள் தக்கது உடைத்து. இத படிக்கிறாங்க இப்ப ராணுவ வீரர்கள் இருக்காங்களே, கார்கில்லையும் புல்வாமாலையும் நம்முடைய வீரர்கள் தந்த உயிர் தியாகம் இருக்கிறது. அது என்ன? தன் உயிரை கொடுத்து அவர்கள் அதை வாங்கினார்கள். அதைத்தான் விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்று எழுதினார். இத கம்பன் அப்படியே எடுத்துக்கிறான். எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தை படைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை படைக்கிறாங்க. இந்த பாத்திரத்தோட பேரு ஜட்டாயு. இந்த விற்றுக்கோள் தக்கது உடைத்து அப்படிங்கிற வார்த்தை அப்படியே ஞாபகம் வச்சுருங்க. ஏன்னா இதை அப்படியே எடுத்து பயன்படுத்த போறான் கம்பன். இதை அப்படியே எடுத்து பயன்படுத்த போறான். அசோகவனத்துல சீதை இருக்கா, அந்த சீதையை ஆஞ்சநேயன் போய் பாக்குறான். பார்த்த உடனே சீதை கேட்கறா, ஆமா என்னெல்லாம் நடந்தது எனக்கு சொல்லு, என்னை இழந்த பிறகு அங்கு நடந்ததெல்லாம் என்ன எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரப்ப ஆஞ்சநேயர் சொன்னா, அம்மா நீங்க எங்கன்னு தெரியல, நீங்க எங்கன்னு தெரியாதனால உங்களை தேடிக்கொண்டு ராமனும் சீதையரு ராமனும் லக்ஷ்மணனும் வந்தார்கள். வந்தவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஜட்டாயுவை பார்த்தார்கள் அப்படின்னு. அப்படியா, ஜட்டாயுவை பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, அந்த ஜட்டாயு யாருன்னு ஆஞ்சநேயன் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, அனுமன் அந்நிலை ஆய அண்ணல் ஆண்டு நின்று அன்னை நின்னை துண்ணிரும் காணும் ஆறும் மலைகளும் தொடர்ந்து நாடி. ஒவ்வொரு இடத்தையா தேடிக்கொண்டே வந்தார்களாம், தொடர்ந்து நாடி. இன் உயிர் இன்றி ஏகும் இயந்திர படிவம் ஒப்பான். சும்மா கீ கொடுத்தா ஓடுற அந்த இயந்திர படிவம் மாதிரி ராமன் நடந்துகிட்டு இருந்தானே தவிர ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே வந்தாங்க. அப்ப யார வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, ஜடாயுவை வந்து சார்ந்தான். ஜடாயுவை வந்து சார்ந்தான். இப்படி சொல்லியிருந்தா அவன் சொல்லின் செல்வனா என்ன தெரியுமா அங்க சொன்னா, ஜட்டாயுக்கு ஒரு முன்னாடி ஒரு அடமொழி கொடுத்தாங்க.
எப்படிமா கொடுத்தா, தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயுவை சார்ந்தான். தன் புகழ் தன்னுடைய உயிர் இருக்கே அது எதுக்கு கொடுத்தானா, புகழுக்கு கொடுத்தானுங்க. தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயுவை சார்ந்தான். இப்ப அப்படியே வள்ளுவனோட இந்த பாட்டை எடுத்து பாருங்க. ஒப்புரவினான் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. இது அப்படியே எழுதுறாங்க. என்ன, ராவணன் என்கின்ற ஒரு அநியாயக்காரன் ஒரு பெண்ணை தூக்கி செல்கிற போது அது தடுக்க வேண்டும் என்று நினைத்து தடுத்தான். அதனால் தன் உயிர் போகும் என்று அறிந்தான். இருந்தாலும் கூட என்னுடைய உயிரை தருவேன் என்று அவன் கொடுத்த அந்த உயிர் இருக்கிறத, அதனால என்ன தெரியுமா ஆச்சு, இன்றைக்கும் தியாகம் என்றால் ஜட்டாயு என்று உலகத்திலே இருக்கிற அத்தனை பேராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் மூத்தவர்கள், நீங்க படித்திருக்கலாம். இருந்தாலும் இதை மற்றவர்களும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சொல்றேன். நான் பெரிய நம்பின்னு ஒருத்தர் அளவந்தாருக்கு சிஷ்யர், ராமானுஜருக்கு அவர் குரு, அந்த மாதிரி அந்த நிலைமை ராமானுஜர். அந்த பெரிய நம்பி அளவந்தார் என்ன பண்ணார், இந்த பாரு இங்க மாறநேரி நம்பின்னு இருக்கார், அவருக்கு எல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாறநேரி நம்பி தாழ்ந்த குளம், அந்த காலத்துல சொல்லப்படுக்கு தாழ்ந்த பெரிய நம்பி அந்தனர். மாறநேரி நம்பி மறித்த போது எல்லா காரியமும் என்ன பண்ணாரு, பெரிய நம்பி தான் பண்ணார். அவர் குலத்தை சேர்ந்தவர் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தார். பெரிய நம்பி சொன்னார், அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த ராமன் இருக்கானே உங்க ராமன் வணங்குற ராமன், அவன் எடுத்து வெள்ள வச்சுடுங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டார். அதுக்கு பெரிய நம்பி சொன்ன ஒரு பதில் இருக்கிறத, அது அற்புதமான பதில். அவர் சொன்னார் பாருங்க, இங்க பாரு, நான் வந்து மாறநேரி நம்பிக்கை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னா உங்க ராமன் என்ன தெரியுமா பண்ண, அன்னைக்கு நானாவது மாறநேரி நம்பிங்கிற ஒரு மனுஷனுக்கு பண்றேன், உன்னோட ராமன் வந்து ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பறவைக்கு ஈம காரியங்கள் எல்லாம் பண்ணான். அப்போ இந்த மாறநேரி நம்பி இருக்காரு, அவர் என்ன ஜட்டாயுவை விட தாழ்ந்தவரா, பெரிய நம்பியாகி இருக்கிற நான் என்ன ராமனை விட உயர்ந்தவனா அப்படின்னு ராமன் ஜட்டாயுவுக்கு பண்ண காரியத்தை சொன்னார் பாருங்க. ஒண்ணு தெரிகிறதா, அந்த ஜட்டாயு ராமன் இருந்த காலம் வேறு யுகம், இப்பொழுது நாம் இருக்கிற யுகம் வேறு யுகம். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணன் இருந்த யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறந்தாச்சு. இந்த கலியுகத்துல ராமன் பிறந்த யுகத்தை பத்தி பேசணும்னா ஜட்டாயுனுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு, அதை வள்ளுவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கம்பன் எழுதினான். தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயு என்று எழுதினான். அப்படி ஒப்புரவு என்பது இருக்கிறதே, அது ஒரு மேன்மையான குணம். அப்ப அன்பு, ஒப்புரவு, அடுத்தது கண்ணோட்டம்னு ஒண்ணு. கண்ணோட்டம் அப்படின்னா என்ன, கண்ணுக்கு அழகில் கண்ணோட்டம் செய்கிறாங்க. இலக்கம்னு அர்த்தம், தாட்சிணியம்னு அர்த்தம். எங்க ஊரு சீரகம் வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது. வைகுண்ட ஏகாதசி நாள்ல ரொம்ப அருமையான பல செய்திகள். பட்டர்னு இருந்தார், ரொம்ப பெரிய ஞானி, பெருமாளோட அந்த அவருடைய பள்ளி கொண்டு இருக்கிற அந்த எழுத்தாப்புல இருக்கிற மண்டபத்துல அவங்க தூளி போட்டு அங்கதான் வளர்ந்தார். வளர்ந்த இந்த பட்டர் பெருமாளும் பேசிக்கிறாளாம், என்னப்பா தாயார் சந்நிதி பக்கமே கூட்டம் நிறைய போறது, நம்ம பக்கம் கூட்டம் காணுமே. இவர் கேட்டிருக்காரு என்ன பண்ணலாம் அதுக்குன்னு. பட்டர் கேட்டிருக்காரு, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், என்ன, நானும் தாயார் மாதிரியே மாறி விடலான் இருக்கேன், என் வேஷத்தை அது மாதிரி மாத்திக்கிறான் பண்ணிக்கலாமே அப்படின்னு. உடனே பெருமாள் தாயார் மாதிரி மாறிட்டார். தாயாருக்கு எப்படி கொண்டை போடுவாளோ அது மாதிரி கொண்டை போட்டு, அவருக்கு எப்படி திலகம் வைப்பாளோ அது மாதிரி வச்சு, அவருக்கு எப்படி புடவை சத்துவாளோ அதெல்லாம் சத்தி எல்லாம் பண்ணியாச்சு. தாயாருக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒன்னா இருக்கு. ஆனாலும் பெருமாள் சந்நிதிக்கு கூட்டம் கம்மி. இப்ப பட்டத்தை கேட்டாராம் பெருமாள், என்னப்பா அது, நான் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு. ஆமா அப்படியே தான் இருக்கேன், அப்படியே என் பக்கம் கூட்டம் வரவே இல்லை. பட்டர் ஒரு வார்த்தை சொன்னாரா, சுவாமி உங்களுடைய மூக்குத்தி, காது தோடு, தலை பின்னல், நீங்க கட்டியிருக்கிற ஆடை எல்லாமே அப்படியே தாயார் மாதிரி தான் இருக்கு, அதுல எந்த வேறுபாடும் இல்லை, ஆனா உங்க கண்ணுல தாயாருக்கு இருக்கிற கருணை இல்லையேன்னாராம். அவகிட்ட இருக்கிற கருணை உங்க கண்ணுக்கு வரலையே,
அதாவது கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம்ங்கிறது அதுதான். இந்த இறக்கம் எப்படி இருக்கும், இந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கும், அதுவும் நான் பட்டர் வாழ்க்கையில இருந்து சொல்றேன். பட்டர் வாழ்க்கையில இருந்து சொல்லி கம்பனோட சேர்க்க இந்த அபி நடராஜன் ஐயா மிக அழகாக இதை சொல்லு. பட்டர் அதிமலேசியன் இருக்க அப்ப அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எங்களுக்கு வழிகாட்டுமோ, நீங்க வழிகாட்டுமோ. அவர் என்ன பண்ணார், கடற்கரையே நினைச்சுக்கிட்டு இருங்கோ அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் கடற்கரையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் கடற்கரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், ராமேஸ்வரத்துல வந்து நின்னாச்சு, சேது பந்தனம் கட்டணும், இலங்கைக்கு போறதுக்கு சேது பந்தனம் அமைக்கணும். ராமன் இப்படி கடலை பார்த்து சுத்தி பக்கத்துல நீலன் ஆஞ்சநேயன் சுக்ரீவன் எல்லாம் வரிசையா இருக்காங்க. இந்த எப்படி இந்த பானம் கட்டலாம், தூரத்துல குரங்குகள்லாம் நின்று ராமனோட அழக அள்ளி பருகிறது எல்லா குரங்கும். அப்புறம் என்ன பண்ணுது, அந்த ராமனை காவல் காக்குதான் எது இந்த குரங்குலாம். அதனால என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வருது காவல் காக்கிறதுக்காக, சுத்தி சுத்தி வருது ராமனை சுத்தி சுத்தி. இந்த ராமன் என்ன பண்றான், இப்படி திரும்பி பார்ப்பானான், பார்த்தோன்னே ஒரு குரங்கு சந்தோஷம், ஐ என்னதான் ராமன் பார்த்துட்டான்னு குதிக்குமா. அந்த பக்கம் பார்ப்பானா, அங்க இருக்கிற குரங்கு குதிக்குமா, ராமன் என்ன பார்த்தான் தெரியுமா அப்படின்னு. யாரையாவது ஒண்ணு கூப்பிடுவானா, கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவானா, அது போய் ஏன் ராமன் கூப்பிட்டு பேசு. இப்படி இந்த குரங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில சுத்தி சுத்தி வருது. நெடுந்தூர பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க, இது வேற ராமனை காவல் காக்கறேன்னு சுத்தி சுத்தி வந்ததா, இது எல்லாம் ராமனை காவல் காக்கறேன்னு நினைச்சு எல்லா குரங்கும் தூங்கி போச்சு, எல்லா குரங்கும் தூங்கி போச்சு. என்னடா ஆச்சுன்னு கேட்டான், தன்னை காவல் காப்பதாக நினைத்து கொண்டிருந்த அத்தனை குரங்குகளும் தூங்கி போன போது ராமன் என்ன தெரியுமா பண்ணாராமா, ஆகா இவை எனக்கு உதவி செய்ததற்காக வந்திருக்கிறது, இந்த குரங்குகளுக்கெல்லாம் அரக்கர்னால ஏதாவது துன்பம் வந்துடக்கூடாதுன்னு அவர் ராத்திரி பூரா தூங்காம இந்த குரங்குகளுக்கு காவல் இருந்தானா. இப்ப ராமன் எப்பேற்பட்ட பேர் அது, ஒப்புரவாளன், எப்பேற்பட்ட ஆள். அதை சொல்ற பட்டர், நீ எப்பவும் கடற்கரையை நினைச்சுக்கிட்டே இரு, ஏன் தெரியுமா, நீ அவனை காக்க வேண்டாம்டா, நீ தாராளமா படுத்து தூங்குடா, அவனுக்கு நீ அன்பனா இருந்தேன்னா அவன் ஒன்ன காப்பாத்து வேண்டாம். இத கம்பன் அப்படியே எடுத்துக்கொண்டு பாடுனாங்க, பொங்கி பறந்த பெருஞ்சேனை புறத்தும் அகத்தும் புடை சுற்ற, எப்படி பொங்கி பறந்த பெருஞ்சேனை புறத்தும் அகத்தும் புடை சுற்ற, சங்கின் பொழிந்த தகையாலை பிரிந்த பின்பு தமக்கு இனமாம் கொங்கின் பொழிந்த தாமரையின் குழுவும் துயில் உற்று இதழ் குவிக்கும் கங்குள் பொழுதும் துயிலாத கண்ணன் கடலை கண்ணுற்றான். ராத்திரி பூரா ராமன் தூங்கவே இல்லையா, ஏன், தனக்காக வந்து இருக்கக்கூடிய இந்த குரங்குகளுக்கு வானரங்களுக்கு அரக்கர்களால் ஏதேனும் துன்பம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த குரங்குகளையெல்லாம் காத்து நின்ற கருணைக்குரியவன் இரக்கத்துக்குரியவன் ராமன் என்று சொல்கிறான். அப்போ சான்றாண்மை குணத்திற்கு அன்பு, நானும் சொல்லல, ஒப்புரவு, கண்ணோட்டம், அடுத்தது வாய்மை. எல்லாத்துக்கும் மேலான குணம் ஒண்ணு உண்டுன்னா அது சத்தியம்தான், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று வள்ளுவன் பேசுகிறான் வேறொரு இடத்திலே வாய்மையிலே. வள்ளுவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல பழக்கம் சொல்றேன், எது ஒண்ணு சொன்னாலும் தன்னுடைய முன்னோர்கள் அதை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன், தன்னுதுன்னு சொல்லவே மாட்டேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எவ்வளவு வள்ளுவன் ஹானஸ்ட்னு பாருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நானே தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னேன், நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லப்படல, இல்ல மறுத்துருவோமா, இல்ல நமக்கு தான் தெரியுமா. ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா, நூலோர் ஏ எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காண்டா, அவங்க எல்லாரும் தொகுத்தாங்க, தொகுத்ததுல எதிரா தலை, இதுதான் தலை. என்ன ஒரு நேர்மை பாருங்க, வாய்மை. அந்த வாய்மைங்கிற அதிகாரத்துல சொல்லட்டுமா, அங்க சொல்றான், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெரு. இந்த யாம்ங்கிறதுக்கு பல பொருள் சொல்றான், நான் சொல்லலாம், இல்ல என்னுடைய குழுவை சேர்ந்த புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு முன்னாடி பல கவிஞர்கள் இருந்திருக்காங்கடா, அவங்க எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்கடா, அப்படி தேடி பார்த்ததுல ஒண்ணு தெரிஞ்சது என்ன, வாய்மை என் நல்ல பெற, வாய்மையை போல சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அறங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பொய்யாமை பொய்யாமை யாற்றின் அறங்கிற செய்யாமை செய்யாமை நன்று. இப்ப வாய்மைங்கிறது அறத்தினுடைய உச்சம்,
அது போல நிரந்தரமானது வேறு எதுவும் இல்லை. அந்த பரம்பரையில வந்தவன் தானே தைரதன், ஹரிச்சந்திரன் பரம்பரை தானே. அந்த தைரதனை எப்படி சொல்றான் பாருங்க, வாலி சொல்றான் ராமனை பார்த்து, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தன், நீ தூயவன் மைந்தன்றா அப்படின்னு சொல்றான். அப்போ வாய்மைக்கு எடுத்துக்காட்டு யாரு, தைரதன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை படைக்கிறாங்க. ஏன், பரதன் சொல்லி அப்பா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு காட்டுல இருந்த ராமன் அழறான். அப்படி அழும்போது சொல்றான், நந்தா விளக்கனைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தெய்வமே, தயாநிதியே, எந்த இகல் வேந்தர் ஏரே, அந்தோ இனி வாய்மைக்கு யார் உலர் மற்று என்று கேட்கிறான். ஏன் இனி இந்த உலகத்துல வாய்மைக்கு யாரா இருக்கா என்று கேட்க. இதை விட நான் தினமணி தமிழ் மணியில ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது வந்து தைரதன் பத்தி ஒரு அருமையான சொல். எங்க அப்பா சும்மா அப்படி விதை வேச்சிட்டு போனார், அதை நான் ஒரு விருஷமாக்கி எழுதியிருந்தேன் அந்த கட்டுரைய. பாருங்க, நான் போய் பேச மாட்டேன் சொல்லலாம், போய் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறதுல எத்தனை பொய் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், ஆனா அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால போய் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா, சத்தியம் சொல்ல முடியுமா? இது நாள் வரையில் நான் பொய்யே கேட்டதில்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா கம்பன் என்ன, அந்த கம்பனோட சிறப்பு அதுதாங்க, அவன் எது ஒண்ணையும் நாம சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்க மாட்டான், அவனுக்கு ஒண்ணு தனி ரூட். ஆமா, அதாவது தனி வழி, என் வழி தனி வழி, அந்த தனி வழி இல்ல, அது மேன்மையான வழி, கம்பனோட வழி தனி வழி. எப்படி சொன்னான் பாருங்க, இது நாள் வரைக்கும் ஏன் வாலிய பத்தி சொல்லும் போதே தார அழறா, பொய் உரையாத புண்ணியா அப்படிங்கிறா, நீ பொய்யே சொன்னதில்லையேடா அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பய தைரதனை பத்தி சொல்லும் போது கம்பன் சொல்றான் பாருங்க, அவன் யாருன்னு கேட்டான், பொய் சொல் கேளா வாய்மொழி மன்னன். தைரதன் பொய்ய கேட்டதில்லையா சார், பொய் பேசினதில்லைன்னு சொல்லலாம், பொய் கேட்டதில்லைன்னு சொல்ல முடியுமா? பொய் சொல் கேளா வாய்மொழி மன்னன். அத நான் ஏன் பொய் சொல் கேளா வாய்மொழி மன்னன்னு அவனை சொன்னான்னு அந்த தினமணி கட்டுரையில நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குறேன், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து அந்த கட்டுரையை நீங்கள் படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுன்னா அனுப்புறேன் உங்களுக்கு அந்த கட்டுரையை. பொய் எப்ப தோன்றும்னு அதுல எழுதியிருக்கேன், அப்படி போய் தோன்றினது இல்லை தசரதன் முன்னாடி அப்படின்னு. அதாவது மாற்றி சிந்திப்பது என்பது உயர்ந்தது. அப்போ தைரதனை பத்தி சொல்லும் போது அவன் வாய்மை கூறியவன் மட்டுமல்ல, அவன் பொய்யே வாழ்க்கையிலே கேட்டதில்லை என்று இந்த வாய்மை அப்படிங்கிற அந்த ஒரு குணத்துக்கு தைரதன் அப்படிங்கிற ஒன்றை சேர்க்கிறான். நிறைவாக நானுடைமை, நானுடைமையை சொன்ன ஐயோ எட்டே காது ஆயிடுச்சே, ஒரு பத்து நிமிஷம் பேசலாமா? நான் உடமை, எனக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இல்லாத ஒண்ணை பத்தி சொல்ல போறேன், யாருகிட்டயுமே இல்லாத ஒண்ணு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நாணப்படுறதே நாணம்னு நினைச்சிட்டு இருக்கான் எல்லாரும். நாணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஐவரத்திலகம் அறிவொழிதான் சொல்லுவேன், ரொம்ப அற்புதமா சொல்லுவேன். சார் ₹300 லஞ்சம் வாங்கி ஒருத்தன் மாட்டின்ட்டான் சார், நான் டிவியில பார்த்தேன், நான் அறிவொழி சார் வீட்டில்தான் இருந்தேன், லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டேன் சார், ₹300 சார், வெறும் ₹300. அவனை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார். இவன் என்ன பண்ணா, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்தான் சார், மூஞ்சியை காட்டாம ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்தான் சார். நான் அறிவொழி என்னட்ட கேட்டேன், என்னென்ன இப்படி இருக்கு, ₹300 வாங்கினா பிடிச்சிட்டான் இவன், ஒரு மூஞ்சியில துண்டை போட்டுக்கிட்டு வரானே, மறைச்சிட்டு வரானே, இவ்வளவு நாணமானே, ₹3000 அடிச்சிருக்கானே, அவன் இப்படி கையை ஆட்டிக்கிட்டே தர்மத்தின் வாழ்வுதனை சூண்டு கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும்ட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே வரானேன்னு, என்னென்ன இது அப்படின்னு நான் கேட்டேன். இவனுக்கு வெக்கமா இருக்காதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அறிவுரை என்ன ஒரு நல்ல பதில் சொன்னாரு, டே இவன் அதுக்காக துண்டு போட்டுக்கிட்டுல, இந்த ₹300 அடிச்சு மாட்டிக்கிட்டேனேன்னு துண்டு போட்டிருக்கான். அவன் ₹3000 அடிச்சுக்க, ₹3000 அடிச்சிருக்கேன் பாடுறான்னு தைரியமா போறான் சார். நாணப்பட வேண்டாமா? நாணம் இல்லைன்னா என்ன சார் வாழ்க்கை? அது நாணம் இல்லைன்னா அது மானம் இழந்த வாழ்க்கை இல்லையா? வெக்கப்பட வேண்டாமா? நாம முராஜி தேசாயினுடைய பெண்ணு மறைஞ்சு போனா சார், இறந்து போனா சார்,
அப்படி இருந்த போனப்ப மொராஜி தேசா என்ன தெரியுமா சொன்னாரா, அவர் எப்படி எப்படி இது பண்றாரு பாருங்க, இது நாள் வரையும் நான் கட்டி காத்த என்னுடைய சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இதுதான் பரிசு என்றால் அந்த பரிசை நான் தலை குனிந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார் சார் அந்த மனுஷன். அவர் பேர்ல ஒருத்தன் தான் சார் தேசாயின்னு ஒருத்தன். அந்த பைய இந்தியாவில மருத்துவக் கல்லூரி முதலான எல்லாம் திறக்கிறதுக்கு 3000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான் சார். அவனும் தேசா இவனும் தேசாய், எவன் பெரிய தேசாய், யோசிச்சு பார்க்க வேண்டாம். இந்த நாட்டில் இப்ப வெக்கம்ங்கிறத இல்லாம போச்சு, நாணம்ங்கிறதே இல்லை. நாணம்ங்கிறது அடக்கத்தினால வருவதில்லை, நான் அந்த நாணத்தை சொல்லல. இந்த நாணத்துக்கு என்ன தெரியுமா பேரு, மனமொழி அடக்கத்தினால் வருகிற ஞானம் இல்லை, அந்த நாணம் இல்லை. இந்த நாணம் நச்சினார்க்கினியர் உரை எழுதினாங்க, நாணம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு நச்சினார்க்கினியர் உரை எழுதினா அற்புதமா எழுதினா, என்னது நானாவது செய்யத்தகாதவற்றின் கண், வார்த்தையை நல்லா பாருங்க, நானாவது செய்யத்தகாதவற்றின் கண் உள்ளம் ஒடுங்குதல். செய்யக்கூடாத ஒரு செயலை செய்தா அந்த செயலுக்காக நீ அஞ்சு நடுங்கணும்டா உன் உள்ளத்துல, அப்ப உனக்கு இதை செஞ்சிட்டேன்னு ஒரு நாணம் வரணும்டா, அந்த நாணத்துக்கு நாணம்னு பேர். இன்றைக்கு நாம அது மாதிரி ஒரு செயல் செய்வதற்காக செய்யக்கூடாத செயல் செய்து விட்டு நாணுகின்ற தன்மை இருக்கிறதா? நான் அந்த மாநில கல்யாண மாலையில பேசுறதுக்காக போனேன் சார், என் வாழ்க்கையில அந்த அந்த இடத்தெல்லாம் இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, நான் இப்படியே சொல்றேனே, இன்றைக்கு அரசு கட்டிலே ஏற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தங்களுடைய அதாவது மாது என்கிற நான் அப்படின்னு சொல்லி பதவி ஏத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எங்க தெரியுமா ஏத்துக்கணும், அந்தமான் சிறைச்சாலையில போய் தான் ஏத்துக்கணும், அதுதான் அதுக்கான இடம். சார் 436 கைதிகள் அடைச்சி வைக்கிற அறை சார், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது அந்த சிறைச்சாலையில். ஏன்னா இந்த சிறைச்சாலை வாசல் பக்கம் கதவு இருக்கிற பக்கம் நேர் எழுத்தாப்புல சிறைச்சாலையில மூடி இருக்கும், செவுத்துனால ஜன்னல் கிடையாது, கதவை வெளியில கைய விட்டு இப்படி தள்ளினா திறக்கவே முடியாது, எங்கேயோ தூர கற்கும், அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கும். வீர சவார்கர் இருந்த அறைக்கு நேரதான் சார் தூக்கு போடுற இடம், தூக்கு போடுற இடம் பார்க்கலாம். தூக்கு போடும்போது அவர் என்ன பண்ணுவாரா, வந்தே மாதரம்னு கத்துவாராம், அப்படி கத்தினா அன்னைக்கு எல்லாரும் யாரையும் தூக்கில போட போறாங்கன்னு அர்த்தம். சிறைச்சாலை பூரா வந்தே மாதரம்னு கத்துமா. அவர் சாப்பிட்ட கோவலை இரும்பு கோவலை, இரும்பு கோவலை எப்படி இருக்கும், தண்ணி ஊத்தினாலும் யூரின் போறதா இருந்தாலும் எல்லாம் அதுதான் இரும்பு கோவலை. தண்ணி பட இதாகாது, துருப்பிடிக்காது, அதெல்லாம் சார் சாப்பிடணும். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை சிக்கிழுத்து வாடினர், தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, சும்மாவா வந்தது சுதந்திரம் நினைச்சு பார்க்க வேண்டாம். அப்படி நினைச்சு பார்த்தா என்னடா நாம இப்படி இருக்கோம் என்ன, நம்ம அறியாம நமக்கு ஒரு நாணம் வராது, இந்த நாணம் வர வேண்டாம் இன்னைக்கு நமக்கு, அந்த நாணமே இல்லையே. அறத்தினுடைய உச்சம் எது தெரியுமா, நீ செய்கிற செயலுக்கு அது தவறான செயல் இருக்குமானால் அதற்கு நாணப்படு, அதுதான் அறத்தோட உச்சம். இந்த நாணம் இல்லை, இன்னைக்கு நாணம் இல்லாது போயிட்டு, அதனால்தான் நாணம் வந்து, அதனாலதான் பாரதி புதிய ஆத்திச்சூடியில சொன்னா, படித்தவன் சூதம் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ ஐயோன்னு போவான் எழுது. இன்றைக்கு வாழ்வது போல இருக்கலாம் உன் வாழ்க்கை, அனைத்து என்றைக்காவது ஒரு நாள் நீ படுகிற துன்பம் இருக்கிறதே அது உன்னை என்றைக்கும் விட்டு வைக்காது, ஞாபகம் வைத்து அந்த பாரதியுடைய வார்த்தை பொய்ச்சே போகாது, அது என்னைக்கும் நிதர்சனம். அது இப்போ வாழ்க்கையில நாணப்பட வேண்டியவற்றுக்கு நாணப்பட வேண்டும். அத வள்ளுவன் எப்படி சொன்னான் பாருங்க, நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மறுட்டி அற்று. என்ன அழகு வள்ளுவன் இருக்கானே, அவன் ரொம்ப திறமசாலி. ஒரே சொல்ல ரெண்டு இடத்த இங்க பயன்படுத்த, நான் ஒரு அமிர்தசரப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஒரே சொல்ல வள்ளுவன் பயன்படுத்துகிறான், அப்படி பயன்படுத்துகிற பொழுது ஒவ்வொரு தடவையும் எப்படி எப்படி பயன்படுத்தினான்னு எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, நான் ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறான், எப்படி நானால் வார்த்தை, அப்புறம் நான் அகத்தில்லார், மேலேயும் நான் கீழேயும் நான் அகத்தில்லார் உயிர் இயக்கம் அப்படிங்கிறது நாணம்ங்கிற அந்த வெட்கப்படுகிற தன்மைன்னு அர்த்தம்,
கீழே இருக்கிற நான் இருக்கு பாருங்க, அதுக்கு கயிறுன்னு அர்த்தம். மேல இருக்கிற நானுக்கு வெட்கம்னு அர்த்தம், கீழே இருக்கிற நானுக்கு கயிறுன்னு அர்த்தம். ஒரு சொல் ரெண்டு பொருள். நான் அகத்து இல்லார் இயக்கம், வெட்கம் இல்லாதவன் இருக்கானே, அப்படி வெட்கம் இல்லாத தான் செய்கிற செயலுக்கு நாணப்படாதவன் இருக்கிறானே, அது எப்படிரா அப்படின்னு கேட்டா, இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று. அவனை நீ என்ன நினைக்கிற, இந்த பொம்மலாட்டத்துல கயிறு கட்டி அந்த மரப்பாவையை இப்படி இப்படி ஆட வைக்கிறான் பாரு, அது உயிர் இல்லாதது, ஆனா உயிர் இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரிதான்டா நாணம் உன்னுடைய அகத்துல இல்லைன்னா நீ நடைப்பிணம்னு அர்த்தம். நீ நடைப்பிணம்னு கம்பன் எப்படி சொல்றான், முதல் நாள் போர்ல தோத்து போய் திரும்பி வரான் ராவன், வான் நகும் மண்ணும் நகும், இந்த வானம் சிரிக்கும், இந்த பூமி சிரிக்கும், சரி என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சிரிப்பார், இதுக்கெல்லாம் வெக்கப்படலையாம். நெடுவயிற தோளான் இருக்கானே, இதுக்கெல்லாம் வெக்கப்படலையாம். பின்ன எதுக்குடா வெக்கப்பட்டான்னு கேட்டா, மிதிலை வந்த ஜானகி நகுவழி, நான் தோத்து வர்றத பார்த்து நான் ஜெயிச்ச வானமோ இந்த மண்ணுலகமோ என்னுடைய உறவினர்களோ மற்றவர்களோ யாரும் நகர்ந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா, பின்ன எதுக்குடா நகரேன் அப்படின்னு கேட்டா, மிதிலை வந்த ஜானகி நகுவள். அடுத்த வரி தான் கம்பன் என்ன பண்ணா, மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்று நாணத்தால் சாம்புகின்றான். எப்பேற்பட்ட வீரன், எதுக்கடா வெக்கப்படணும் அப்படின்னு கேட்டா, தான் செய்த செயலுக்கு வெக்கப்படுவானா, அதை விட்டு விட்டு எதுக்காக வெக்கப்படுறான், ஒரு தீமை செய்துட்டு வந்திருக்கான் அதுக்காக வெக்க, என்னடா இது, அதனால்தான் அழிச்சு போனான். எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படல, எதுக்கு வெக்கப்படக்கூடாதோ அதுக்கு வெக்கப்பட்டான், அதனால அழிஞ்சு போனான். அதனால செய்கிற செயல் இருக்கிறதே அது அறத்தோடு இருக்க வேண்டும். வள்ளுவன் ஒரு உதாரணம் சொன்னான், அதை சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஒரு உதாரணம் சொன்னான், செய்கிற செயல் தீய செயலாக இருக்கக்கூடாது, எந்த செயல் செய்தாலும் அது நல்ல செயலாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டலாம் பாருங்க. இது வள்ளுவனை தவிர வேற யாராலும் அந்த உதாரணத்தை சொல்லவே முடியும். ஒரு மனுஷன் எப்போ திசை மாறி நடந்துக்குவான்னா, யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் திசை மாறி நடக்கவே மாட்டான். ஆனா அவனுடைய தாய்க்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுங்க, திசை மாறிடும். என்ன வேணாலும் செய்யலாண்டா, அத வள்ளுவன் எடுத்துக்கிறாங்க. ஈன்றாள் பசி காண்பாள், என்ன வார்த்தை பாருங்க, ஈன்றாள் பசி காண்பாள். உன்னை பெத்த தாய் பசியோட இருக்காடா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு உன்னால முடியல, நீ என்ன பண்ணுவ, உடனே எதை வேணாலும் செய்யலான்னு செய்வல, அப்படி செய்யாதேங்கிறான். ஈன்றாள் பசி காண்பாள், ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் பழிக்கிற ஒரு செயலை நீ செய்திடாதனா, அப்படி செய்தா அதற்காக நாணப்படு, செய்யாதே என்று சொல்கிறான். ஆகையினாலே வாழ்க்கையிலே நாணம் என்பது இருக்கிறதே, அது அறத்தினுடைய உச்சம். பாடலை பொருள்பாலிலே சான்றாண்மை என்ற அதிகாரத்திலே வள்ளுவன் பேசுகிறான், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்தும் சால்வு ஊன்றிய தூண் என்று சான்றாண்மை என்ற அந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இதெல்லாம் தூணாக இருக்க வேண்டும். இது ஐந்தும் தூணாக இருக்கிற பொழுது நாம் சான்றோன் என்று இந்த உலகம் நம்மை மதிக்கும். அதை எடுத்துக்கொண்டு இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து ஒரு குறியை காட்டி கம்பன் நமக்கு அறவழியிலே எப்படி செல்ல வேண்டும் என்று ராமன் மூலமாக காட்டியதுதான். பொருளில் அறம் என்பது காப்பியமாக தந்த கம்பன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அப்பப்பா, ஒரு மழை வந்து ஓயாது பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மிக அருமை, நேரத்தின் அருமைகிறது. என்னால வந்து இந்த விரிவான ஒரு உங்களுக்கு ஒரு தொகுப்பு கொடுக்க முடியாவிட்டாலும், நீங்கள் கொடுத்த சான்றுகள், கம்பனை மேற்கோள் காட்டி அன்புக்கு வீடனையும் ஒப்புரவுக்கு ஜடாயுவையும் நாணத்திற்கு ராவணனையும் வாய்மைக்கு தசரதனையும் கண்ணோட்டத்துக்கு ராமனையும் நீங்க குறிப்பிட்டதுங்கிறது நாம நெஞ்சில் நினைத்து போற்றக்கூடிய ஒரு நாயகர்கள்.
அது மட்டுமல்ல, நீங்க ஒப்பிட்டீங்களே இன்னைக்கு புல்வாமா அந்த கார்கில் வீரர்களை ஒப்பிட்டு அவர்கள்லாம் நம் கண்ணுக்கு ஜடாயுவாக தெரிகிறார்கள் நீங்க சொல்லும் போது என் மனத்துல ஒரு ஓரத்துல என்னாலையும் அடக்க முடியாத ஒரு நினைவுங்கிறது இருந்தது. அது நம்ம இங்க சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தேசாய சொல்லி அந்த குழந்தை என்ன கேட்டா, அவர் நினைச்சிருந்தா அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய இது பண்ணி தன்னுடைய குழந்தையவே காவு வாங்கிட்டார். அதுக்கு இன்னொரு தேசாயும் ஒப்பிட்டீங்க. இன்னைக்கு எல்லாரையும் அந்தமான் சிறையில வச்சுதான் நீங்க சொன்ன மாதிரி பதவியேற்க சொல்லணும். மிக அருமையான கருத்துக்கள். பொருளில் அறம் என்பது பொருளில் மட்டுமல்ல முப்பாலிலுமேயே அறம் மிகுந்து காணப்படுவதை மிகச் சுருக்கமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நேரத்தின் அருமை கருதி இது பற்றி கருத்து கூற விரும்புபவர்கள் மிகச் சுருக்கமாக தங்களுடைய கருத்துரையை வழங்குமாறு பணிவோடு வேண்டுகிறோம். வரதராஜன் அண்ணா அவர் கிளம்பி போட்டு முன்னாடி அவர் பேசிட்டோம். இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னார், நல்லா இருந்தது. குணம் குணி அப்படின்னு வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு குணத்துக்கும் கம்பன்லேருந்து ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்து சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்றைக்கு பேச்சுல நம்ம மாதுவை மட்டும் பார்க்கல, மூமு இஸ்மாயில பார்த்தோம், கியா பேசுனா பார்த்தோம், அப்புறம் அறிவொழியை பார்த்தோம், சத்தீஸ்கர்னை பார்த்தோம், கீஆப்பே விஸ்வநாதனை பார்த்தோம். ஸோ 2-in-1 சொல்கிற மாதிரி இது வந்து 6-in-1 or 7-in-1 மாதிரி இந்த மீட்டிங் அமைஞ்சது. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது மாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. சார் ஒரு கேள்வி. ஆ சொல்லுங்க. ஓகே, நான் ராஜு மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மது சார், நீங்க நல்லா விளக்கம் கொடுத்தீங்க அறம்னா என்னதுன்றத. ஒரு கேள்வி, அறம் என்பதும் பகவத்கீதையில சொல்லுகின்ற தர்மம் என்பதும் ஒன்றா? அப்படி அறம் சொன்னா அதுல பொய்மை, பொய் கூறுவது அது உள்ளடக்கம் காணுமா? அதாவது சார், அறம் தர்மம் எல்லாம் சொற்கள்ல ஒண்ணுதான் சார். சில நேரங்கள்ல சில வேறுபாடு கருதி நாம வேற வேறன்னு சொல்றோம். ஆனா ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், ஒண்ணு தப்பு இல்ல. அறத்துல பொய் உண்டா அப்படின்னு கேக்குறீங்க. அறத்துல பொய் கிடையாது, அறத்துல பொய் கிடையாது. அது சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத நேரத்துல பேர் அறத்தை காக்கணும்னா ஒரு சிற்றறத்தை விடலாம்னு இருக்கு, சிற்றறத்தை விடலாம்னு இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. பெண்ணை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அறம், ஆனா தாழகையை கொல்லலாம்ங்கிறது அறமல்லாத காரியம் அல்ல. அதனால பேர் அறத்தை காப்பாத்துறதுக்காக சில நேரங்களில சிற்றறத்தை கையில் கொள்வது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய இது. பொய்மையும் வாய்மை இடத்த புதை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று வள்ளுவன் அதை சொல்றது உண்டு. அது மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இதுல ஒரு கருத்து சொல்ல முடியும். அவர் கேட்ட கேள்விக்கு, அந்த தாழகையை கொல்ற கேஸ்லயே அறத்துக்கு எண்டுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இலங்கை ஜெயராஜ் அடிக்கடி சொல்லுவாள், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தான் அப்படின்னு. முடிவு என்பது இல்லாத அறம், அது அது ரொம்ப. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, விஸ்வாமித்திரன் சொல்ற ராமன்ட்ட, ஈரில் நல்லறம் பார்த்து இது இசைத்தேன், சீறி நின்று செப்புகின்றேதானே, கோபத்துல சொல்லலங்கிறான். ஆறி நின்றது, நான் இப்போ அமைதியா இருக்கேன், அவளை கோரி அப்படிங்கிறது. அத கம்பன் எழுதும் போது ராமன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதை எழுத்துக்கிட்டானாமா, எப்படி சொல்றான் பாருங்க ராமன், அப்பா நீ என்னுடைய குருநாதன், அறமல்லாத காரியத்தை நீ செய்யன்னு சொன்னாலும் அதுல ஒரு அறம் இருக்குன்னு நான் ஏத்துக்கிறேன். ராம் அதுல ஒரு அறம் இருக்குன்னு ஏத்துக்கிறேன். இன்னொரு கேள்வி, இந்த விளக்கத்தோட, ஏன்னா எங்களுக்கு வந்து வழிகாட்டல் வேணும், அதனால உங்களோட விளக்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுமான்றதான் தேடுறேன். இப்ப இந்த அறத்துல வந்து கொலை செய்வது உள்படுமா? நிச்சயமா. எப்படி? ஏன்னா நீங்க வந்து நல்லதே காட்டுனீங்க, இந்த மறுபக்கத்தை காட்டல, அது ஒன் சைடு ஆஃப் தி காயின் மட்டும் காட்டுனீங்க. கொலை செய்யறதுங்கிறது தண்டம்னு ஒண்ணுங்க, ஒரு அரசனுக்கு தண்டம்னு ஒண்ணு இருக்கு. கொடியவர்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்வதில் தப்பு இல்லை,
எப்படி கலைய புடிங்கி எரியற மாதிரி அந்த கலைய புடிங்கி எரியணும். இதுல மாற்றங்க சார், தப்பு இல்லைன்றது வேற, அறம் உன்னோட தர்மம்ன்றது வேற. இது எந்த கேட்டகரியில் நீங்க வைக்கிறீங்க அந்த ஐயா? ஐயா அதாவது இங்கயா, தீமையை அழிப்பது அறம் இல்லையா? அந்த தீமை உயிரை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் எடுக்கலாம், தவறில்லை, அது தர்மம். அதான் தவறில்லைன்றத விட தர்மம்ன்றது வந்து தெளிவான வழிகாட்டலா இருக்குன்னு பாக்குறேன். அது தர்மம், அது தர்மம், அது தர்மம். தர்மம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல, அவ்வளவுதான் ஐயா. இல்ல வழிகாட்டல் தானே எங்களுக்கு, மலாயில வந்தாலும் சரி ஆங்கிலத்துல வந்தாலும் மொழி ஒரு தடை இல்லை, இந்த வழிகாட்டல் வேணும்ன்ற போது. ஆமாங்க ஐயா, தீமையை அழிப்பது தர்மம், அதுல சந்தேகமே கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. அதான் இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும் போது ரெண்டு பக்கம் இருக்கும்போது நீ நல்லவனா இரு நல்லவனாருன்னு சொல்லும் போது, அப்ப இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல நான் எப்படி மாறுறது அமைதியாரு? அதாவது ஐயா, இந்த காலத்துல சொல்றதா, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நான் நிச்சயிப்பதில்லை, என்னுடைய எதிராளி தான் நிச்சயிக்கிறான்னு ஒண்ணு உண்டு. அது மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அரக்கனாக இருக்கிற பொழுது அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அதுதான் கம்பன் என்ன சொல்றான், அரக்கன் யாருன்னு கேட்கிறான், அரக்கம் என்பவர் இரக்கம் ஒன்று இலார் அப்படின்னு முனிவர்கள் சொல்றாங்க. அரக்கம் என்பவர் இரக்கம் ஒன்று இலார், இரக்கம் இல்லாதவர். அந்த இரக்கம் இல்லாதவர்கள நான் அழிப்பேன்னு முடிவெடுக்கிறான் ராமன். அதுக்காக தான் காட்டிலேயே இருக்கான், முனிவர்களை காப்பாத்துறான். ஏறத்தாழ 13 ஆண்டுகள் காப்பாத்தினான். அப்புறம்தான் ராவணன் வந்து தூக்கிட்டு போறான், அந்த ராவணனை அழிக்கிறான். இந்த போதனை சார் தற்கால நிகழ்வுல எந்த மாதிரி சவால் நிறைந்த உதாரணங்களை காட்டலாம்? எந்த மாதிரி சவால் நிறைந்த, இந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக தீவிரவாதிகள் வராங்க, அவங்கள கொல்றோம் இல்லையா, அதுதான், அவ்வளவுதான். தேங்க்ஸ் சார், அதான் அதுதான் எதிர்பார்க்கறேன். இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி அதை பார்க்கணும், பழைய கதை பழம்பெருமை பேசுறதுன்னு ஒரு பக்கம், இப்ப தற்கால சவால்களை நிறுத்தி தீர்வாகுமா? கரெக்ட் ஐயா. பாரதி சொன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படிங்கிறான். அதுல ஒரு வகைதான் உயிர்கோடல்ங்கிறது, உயிர்கோடல்ங்கிறது தண்டம் அப்படிங்கிறது அதுதாங்க பேரு. பாரதியில விரும்பமானது வந்து வல்லமை தாராயோன்ற ஒரே இதுதான் வந்து பயனுட வாழ்வதற்கே. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அந்த அந்த வல்லமைன்ற நல்லவன்றதை விட வல்லமைன்றதான் எங்களுக்கு உயிரோட்டமா இருக்கு. உண்மைதாங்கய்யா, உண்மைதாங்கய்யா, உண்மைதாங்க. எதுக்கு அந்த வல்லமை? மாநிலம் பயனுட வாழ்வதற்கு, மனிதர்கள் மனிதர்கள் வாழ்ந்தா. ஆமாங்க, ஆமாங்க. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சார். நன்றியா, நன்றி. தேங்க்ஸ் கிவிங் போயிடலாமா? முன்னாடி காரைக்குடி கம்பன் கழகத்துல வரதராஜன் ஐயாவுக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. அதுக்கு நானும் போயிருந்தேன், நிறைய அவருடைய ஃபேமிலி கூட நிறைய பேர் போயிருந்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டாசன் கோட்டையில பேச்சு ஒண்ணு போடணும், கம்பன் சமாதியில. ஆமா, கம்பன் சமாதி. நீதான் பேசினாள் அப்போ? ஆமா, அசந்து போயிட்டேன் அப்போ அந்த பேச்சை கேட்டுட்டு. அப்ப நினைச்சுட்டு இருந்தேன், நமக்கு இன்னொரு தடவை எப்போ இவருடைய பேச்சு கேட்கறதுக்கு ஒரு நேரடியா கேட்காட்டி போனாலும் இது நேரடியா தான் நான் எதிர்பார்க்கறேன், பேச்சு கேட்போம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு பேச்சு. அவங்களுடைய பேச்சுல நிறைய இதை கவனிச்சேன். நான் வந்து இலங்கை ஜெயராஜனுடைய ஆழ்ந்த ரசிகன். உங்களுடைய பேச்சுல அவருடைய கருத்துக்கள்லாம் அப்பட்டமா அப்படியே இருந்தது, எனக்கு லிட்ரலி இம்ப்ரெஸ்ட். உங்க பேச்சு அவ்வளவு நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன ஒரு ஒரு இதுல யாரோ ஃப்ரெண்ட் கேட்டாரு, இது அறம் அறத்தை பத்தி இருக்கு. வள்ளுவர் வந்து குற்றம் கெடுதல் கடைசியில எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ண சொல்லி கடைசியில கடைசி குரல்ல ஒரு வார்த்தை வச்சா, இன்னைக்குதான் கேட்டு முடிச்சேன் நான் அதை. ஏய், நீ எல்லாமே நல்லா செய்யு, அருண் செய்யு, ஒருவேளை ஒருவேளை உன்னால சரியா பண்ண முடியாட்டி போனாக்க எதிரிகளை காமிக்காத, காமிச்சுக்க நீயே வச்சுக்க, மனசுக்குள்ளாரே வச்சுக்க, வெளியில் காமிக்காது அப்படின்னு. அப்ப ரொம்ப நீங்க சொன்ன அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பொருத்தமா பட்டது, எக்ஸ்ட்ரீம்லி குட், ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம் சார், சந்தோஷம் சார்.
காந்திகிட்டே ஒருத்தர் கேக்குறாரு சார், உங்களை கடிக்கிறதுக்கு ஒரு பாம்பு வருது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா அடிச்சு கொண்டுடுவேன்னாரு அவர். அப்ப உங்க அகிம்சை என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டார். அதாவது அந்த அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படலன்னு வச்சுங்கன்னாரு. அது உண்மைதானே? அது மாதிரிதான் காந்தி சொன்னதுலயே, பிட்வீன் கவர்டைஸ் அண்ட் ஹிம்சை, ஐ வில் அட்வைஸ் ஹிம்சை நாட் கவர்டைஸ். எஸ் 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 கோழைத்தனத்தை விட ஆமா ஹிம்சை பண்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கொள்கையுமே. ஆமா 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 அப்படிதான் சொன்னார். முன்னாடி உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகமும் இல்ல பேச்சும் கேட்டதில்ல. இந்த ஒரு வாய்ப்பு முரளி அண்ணா ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நாலே லைன் அப்ப தோணினதை மட்டும் எழுதி இருக்கேன், அதை மட்டும் நான் வாசிக்கிறதுக்கு பெர்மிஷன் தரணும் அரங்கம் எனக்கு. இன்றைய மாலையின் பேச்சு மாது அண்ணா சொல் வீச்சு, அன்பே என்பது அறமாகும் அதுவே ஒப்புறவாகும், கண்ணால் ஓடும் ஓட்டமெல்லாம் பண்ணாய் பாடும் சொல்லோட்டம், வாய்மை என்பதே அறமாகும் அதுவே மரமாகும், எங்கும் மரம் எதிலும் மரம், சொல்லில் அறம் வில்லில் அறம், நெஞ்சில் நேர்மையே அறம், மானத்தின் சான்று மானிடருக்கு நாணம் என்றே நாவடக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா ஒன்னொன்னையும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. ஏன்னா நம்ம குழுவுல எல்லாருக்குமே வந்து இந்த கதை சொல்லி கதை சொல்லி அந்த இத சான்ற சொன்னா அது ஒரு நல்ல ஒரு இது, நம்ம குழுவோட அது ஒரு ஸ்டாண்டு அப்படின்னே சொல்லலாம். மாது ஐயா அவர்களுக்கு ஒண்ணு சொல்றோம், அவர் உமா பாரதி வந்து பாரதியாருடைய கொள்ளு பெத்தி. அம்மா உங்களுக்கு தான் நாங்க ராயல்டி நிறைய தரணும், உங்களாலதான் நாங்க நல்லா வாழறோம். அப்படியா? இல்ல அது ப்ளூடூத் மாட்டின் இருந்தேன், சரியா கேக்கல. அடுத்து நன்றி உரை வழங்க சிவகுமார் அண்ணா, பிளீஸ் கோ அஹெட் வித் வர்ட் ஆஃப் தேங்க்ஸ். எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு நன்றியுரை நவில முரளி அண்ணா அவர்கள் படித்த பொழுது நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்றைய தினம் அந்த ஒப்புக்கொண்ட இது நான் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் தெளிக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இன்றைய சிறப்பு பேச்சாளர் முனைவர் திரு மாது அவர்கள்தான் அதற்கு காரணம். ஏனெனில் அவரது தந்தையார் ஆசிரியராக பணிபுரிந்த தேசிய கல்லூரி மாணவன் என்ற முறையில் மிகவும் மகிழ்கிறேன். பேச்சுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளில் அறம், ஆக அதை என்னவென்று சொல்லுவது, எனக்கு அதை பற்றி நிறைய கூறுவதற்கு
எனக்கு அந்த அளவு படித்தவனும் அல்ல, கேட்டதை திருப்பி சொல்லும் கிளிப்பிள்ளையும் அல்லன். அதனால் ஒன்று மட்டும் கூறிக்கொள்கிறேன், மிக மிக நன்றாக இருந்தது. அதை கேட்கும் பொறுமையும் ரசிக்கும் தன்மையும் எனக்கு இருப்பதனால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். எல்லோரும் அதேபோல் மகிழ்ந்திருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். ஐயா அவர்களுக்கு இந்த அவையில் நாம் கொடுத்த நேரம் மிகவும் கம்மி என்பது எனது தாழ்மையான கருத்து. இருப்பினும் குறைந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக விளக்கியமைக்கு மிக மிக நன்றி, திறந்தாழ்ந்த நன்றி. அதை தவிர இன்று இன்னொரு மகிழ்ச்சியான சமாச்சாரம் என்னவென்றால், இந்த கார்த்திகை திருநாளில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, மிகச் சிறப்பாக நடந்தது. அதையும் நமக்கு மிக நன்றாக அழகாக அவரது பெயரில் உள்ள சுந்தரத்தை போல் மிக அழகாக தொகுத்து தந்த கவிஞர் சுந்தர் சுரேஜமி அவர்களுக்கும், பேச்சாளரை அறிமுகப்படுத்திய திருமிகு சுந்தரகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கும் இறைவணக்கம் பாடிய செல்வி கீர்த்தனா அவர்களுக்கும், சுபாஷிதம் சொல்லிய திரு முரளி அண்ணா அவர்களுக்கும், குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் சார்பில் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக மிக நன்றி. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். அடுத்து, எந்த ஒரு நிகழ்வானாலும் மங்களத்தோடு முடிப்பது நம் மரபு. மங்களம் பாட வருகிறார் செல்வி கீர்த்தனா. கீர்த்தனா, கீர்த்தனா, ஆ ப்ளீஸ். ஆ, கேக்குறதா? நான் பேசுறது கேக்குறது கேக்குறது. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு சுபமங்களம், ரகுகுல ராமனுக்கு ஜயமங்களம், அயோத்திய ராமனுக்கு சுபமங்களம், லோகபரந்தாமனுக்கு ஜயமங்களம், கௌசல்ய ராமனுக்கு சுபமங்களம், வைதேகி ராமனுக்கு ஜயமங்களம், ராமபக்த மாருதிக்கு சுபமங்களம், பட்டாபிராமனுக்கு ஜயமங்களம், சுபமங்களம், ஜயமங்களம், சுபமங்களம், ஜயமங்களம், ஜயமங்களம், ஜயமங்களம். தேங்க்ஸ் அண்ணா, ரெக்கார்டிங் நிறுத்திடலாம்.